Good morning, sir. Anna. Sir, I'm from Madhu Marketing Company. Adhuka? Kitchen la pengal ke tevi ana sila products la arka, sir. Ya pare. Sir. Kitchen la arka vendi product ipo driving school poi arka. Ava illa da naerthla inga oru ponnu irundha problem enakku da. Kelambu. Ayyo. Sir. என்ன செல்லம் என்னங்க நான் தாங்க பேசுறேன் இன்னைக்கு என்னோட டிரைவிங் கிளாஸ் இன்னும் 5 நிமிஷத்துல முடிஞ்சிரும் நீங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நானே டெலி ஷாப்பிங் சேனல் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆஹா அப்புறம் நான் போற வழியில சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு தான் வருவேன் ஐயோ அப்படினா நீ வரதுக்கு 2 மணி நேரம் ஆகுமா ஆமாங்க அப்புறம் நான் வந்ததுக்கு அப்புறம் கிளம்புங்க சரி சரி இங்க பாரு ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துறணும் பத்தறோம் ஓகே செல்லம் அப்ப நீ வந்தது ஹோம் அப்ளைன்சஸ் ஆமா சார் வா சார் கேஸ் ரோல் சார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குனா போதும் இந்த பிசினஸ்ல எனக்கு ஒரு சைடு பிசினஸும் இருக்கு புது படத்தோட டிவிடி 100 ரூபாய் கொடுத்தா போதும் அப்படியா சார் நீங்க பிசினஸ் செய்றீங்களா இல்ல போலீஸ் டிவைஎஸ்பி பெஞ்சமின் ஹோம் அப்ளைன்ஸ்ன்ற பேர்ல வீடு வீடா போய் திருட்டு டிவிடி வித்துக்கிட்டு இருக்க. சார் பேசாத. எவிடன்ஸோட என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டே. எப்படி 2 3 வருஷம் உள்ள இருந்தே ஆக. சார் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. இத வெச்சு தான் என் குடும்பத்தை காப்பாத்துற ப்ளீஸ் சார். நீங்க சொல்ற மாதிரி என்ன வேணாலும் செய்ற. சினிமா சீரி மட்டும் தான் உங்கட்ட இருக்கா? வேற எதுவும் இல்லையா? வேற என்ன சார்? அடல்ட்ஸ் only. அது உங்கட்ட இருக்கா இல்லையா? எடு. நீங்க நில்லு. இத பார்த்துட்டு உன்னை விடணுமா வேணாமானு யோசிக்கிறேன். மேடம் என்ன மன்னிச்சிருங்க பிரச்சனை ஆக்கிடாதீங்க இங்க பாருங்க ஒரு சஸ்பென்ஷன் கடச்சி ஒரு வருஷமா வீட்ல இருந்து இப்போதான் டியூட்டில ஜாயின் பண்ணிருக்கேன் சொல்லுங்க ப்ளீஸ் நான் என்ன வேணாலும் செய்றேன் சார் போன் எடுங்க சேனல்ல இருந்து தான் ஐயோ ஹலோ வேணு இது என் பேர் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு டிவி சேனல் கேமராமேன் நல்லா தெரியும் சார் நம்ம ஏற்கனவே சந்திச்சிருக்கோம் அப்ப என்ன பத்தி எதுவும் சொல்ல வேணாம் வேண்டாம் பாரத் விஷன்ல இன்னைக்கு தலைப்பு செய்தில உங்களோட இந்த காம நிலைகளை டெலிகாஸ்ட் பண்ணா என்ன ஆகும் தெரியுமா ஐயோ அப்புறம் நான் சாக வேண்டியதுதான் நீங்க சொல்லுங்க நான் என்ன செய்யணும் ₹3 lakh ஹாட் கேஷ் அந்த பொண்ணு கிட்ட உடனே கொடுத்து அனுப்பணும் சரி சார் ஓகே என்ன யாரும் எடுத்துக்கலையா நாங்க அடகலாம் வாங்குறது இல்ல சார் எங்களுக்கு தேவை சம்பளம் தான் டேய் இது அடகலடா இது ஒரு கேரண்டிக்காக தான் 2 நிமிஷம் தான்டா இருக்கு நியூஸ் வாசிடா வரும்போது தந்துறேன்டா 4 மாசமா வராத பணம் 1/2 மணி நேரத்துல வந்துரும் இல்ல டேய் வந்துகிட்டே இருக்குடா அப்படினா வந்ததுக்கு அப்புறம் வாசிக்கிறேன் வேணுனா இப்ப நீங்க போய் வாசிங்க இது ஒரு காலத்துல பாரத் விஷன்ல பெரிய புலி ஆமாடா புலி தான்டா சொந்த சேனல் ஆரம்பிச்ச உடனே இப்படி ஆயிட்டேன் நீ வாசிக்க வேண்டாம் கொடு அந்த கொண்டு கொடு நான் இல்ல வேண்டாம் பணம் கடச்சிருச்சு இந்தங்க 3 இருக்கு பாத்தீங்களா 3 லட்சம் ரூபாய் இருக்கு உங்க சம்பளத்துல எடுத்துக்கிட்டு மீதி இருந்தா வச்சிட்டு போங்க ஐயோ மச்சான் நான் நியூஸ்க்கு போறேன் என் 40000 எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வாங்கிக்கிறேன்
भारत விஷனோட ஐடி கார்டு மறுபடியும் நீ அங்க போயிட்டியா ஒரு ஆபரேஷன்காக போனேன்டி பழைய கார்டு கையில இருந்தனால நான் தப்பிச்சேன் ஓவர பேச மாரியா என்னடி நடந்ததெல்லாம் உங்க கிட்ட போய் சொல்ல போறியா அப்டினா நியூஸ்ல உட்கார்ந்து சொல்லு ஊர் மொத்தத்துக்கும் தெரியட்டும் ஹோ ஒரு காலத்துல எவ்ளோ நேர்மையானவர் நேர்மை நியாயம் சொல்லிதான் பாரத் விஷன்ல இருந்து வெளியில வந்த சேனல் ஆரம்பிச்சு எம்டி ஆனீங்க இப்ப கடைசில ஊர்ல எல்லாத சீட்டிங் வலி எல்லாம் செஞ்சு தான் சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு அது இல்லாம வேணு சார் மாதிரி ஒரு பெரிய மனுஷனோட பேரை வரை கெடுக்குறீங்க இது போய் வேணு கிட்ட சொன்னேன்னு வெச்சுக்கோ அப்புறம் உன் கழுத்துல தாலி கட்டிறதுக்கு இந்த போணம் தான் கிடைக்கும் கொன்று வண்டி அவ அப்புறம் இது நாம ரெகுலரா செய்யலையே இதுல ஃபர்ஸ்ட் டைம் சார் என்னையா வேணும் தொழில் மந்திரி 4 மணிக்கு எல்லாம் வந்துருவாரு கவரேஜ் பண்றதுக்குங்கிறது யாருமே போல சார் டேய் வேற ஏதாவது சேனல்ல நியூஸ் வரல அந்த நியூஸ் எல்லாம் சேர்த்து ஒரு நியூஸ் பண்ணு அத தான பண்ணிட்டு இருக்கோம் டேய் எல்லாத்துலயும் ஒரு புள்ளதா என்ன சார் அதான்டா விபச்சார வழக்கில் மந்திரிக்கு தொடர்பு உள்ளதா அவர் ராஜினாமா செய்ய வாய்ப்புள்ளதா நமக்கு கன்ஃபார்மா தெரியாத விஷயத்துல எல்லாம் ஒரு புளைய சேர்த்துக்கணும் இப்ப புரியுதா இப்ப புரியுது சார் கிளம்பு ஐயா ஒரு காலத்துல எவ்வளவு பெரிய மீடியா ஸ்டார் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் சீஃப் ஆபரேட்டிங் ஆபீசரோட போஸ்ட் இது எல்லாத்தையும் தந்தோம் அப்புறம் எதுக்கு பாரத் விஷன்ல இருந்து வெளியில வந்தீங்க என்ன செருப்பால அடிக்கணும் தின்னு தின்னு கொழுப்பு ஏறிடுச்சுல அது கொஞ்சம் கரையணும் அதனால தான் கடவுளே வேணு தெரிஞ்சுக்குமோ ஐயோ ஒரு வேளை அந்த பெஞ்சமின் சார் போன் பண்ணி கேட்டிருப்பாரோ நாளைக்கு பெருசா டிராபிக் இருக்காது ஏன் கேக்குறீங்க எம் போனத்தை ஊர்வலமா எடுத்துட்டு போறதுக்கு தான் ஹலோ என்னடா அப்படியா அவனுக்கு தெரியல கேடா வெக்கமா இல்ல ஒரு தடியடி போய் கவர் பண்ண போறியா ஓ டைம் பாஸ் இதுக்கு பேரு டைம் பாஸ் இல்லடா ஷைன் பண்றதுக்கான வேலை 5 வருஷம் கழிச்சு டெல்லில இருந்து வந்திருக்க நீ வந்திருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதுக்காக தானே சென்சார் சென்சார் அவன பத்தி இன்ன உனக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன் அவன மாதிரி ஒரு ஆளை நீ எங்கயும் பார்க்க முடியாது அவருக்கு பணம் தேவையா இருக்கும் அவனுக்கா ஹா ஹே மக்கு ராய்ட்டர்ஸ்க்கும் பிபிசிக்கு ஒரு நியூஸ் பண்ணி கொடுத்தா அவனுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் தெரியுமா மத்த கேமராமேன்லாம் இந்த சம்பளத்துக்காக ஒரு 3-4 வருஷம் வேலை செய்ய வேண்டியிருக்கும் சென்சிட்டிவான விஷயம் வருதுன்னு வச்சுக்கோ டெல்லியில இருக்கிறவனுங்க இவன பிடிக்க ஏலம் விடுவானுங்க இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் ஒரு 4-5 வாங்கியிருக்கான் இது பணத்துக்காக நடக்கிறது இல்ல இது வெறும் ஷோ எந்த சேனலுக்காக வந்திருப்பாரு எந்த சேனலா இருந்தாலும் சரி கண்டிப்பா பாரத் விஷனா இருக்காரு டேய் சுரேஷ் ரேணுகா மேடம் வந்துட்டாங்க உடனே அவங்க கிட்ட பேசலாம் அப்புறம் நீ வேற வேலை தான் தேட வேண்டியது இருக்கும் முடியலனா வேலைய விட்டு போங்க அப்படிதான் அவங்க சொல்வாங்க நான் பிரச்சனை பண்ணுவேன் இவகிட்ட இல்ல சிஓ விஜயகுமார் சார் கிட்ட எதுக்குடா ஒரு வார்த்தை கூட கேட்காம அவ என்னோடையும் என் வைஃபோடையும் ஷிஃப்ட் மாத்திட்டா காலையில 6 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் எனக்கு ஷிஃப்ட் ஈவினிங் 6 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் என் வைஃப்க்கு இங்க வாயே ஒரு மாசமா நான் சைவ கஞ்சி தான் தெரியுமா அசிங்கமா இதெல்லாம் சும்மாரா அவர்க்கலே ஜூனியர் ரிப்போர்ட்டர் அந்த சேனலுக்கு வரும்போது நானும் இங்க தான் இருந்தேன் சப் எடிட்டரா அவ எப்படி எக்ஸிக்யூட்டிவ் எடிட்டரானானு எனக்கு தான் தெரியும் அருண் கமியா மேடம் நியூஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் காட்ட போறது மந்திரியையும் அவரோட லீலையையும் மகளிர் தலைவி சாரதா பழைய இன்ஸ்பெக்டர் ராம்ராஜ் ரெண்டு பேரும் கரெக்ட் டைம்ல எனக்கு போன்ல கனெக்ட் பண்ணுங்க ஒருவேளை கனெக்ஷன் கிடைக்கல அது எதுன்னு ஏதாவது சொன்னா வெச்சுக்கோ அப்புறம் நீ இருக்க மாட்டே ரேவதி மேம் வணக்கம் நான் ரேணுகா தலைப்புச் செய்திகள் வால்பாறை விபச்சார வழக்கில் மந்திரிக்கு முக்கிய பங்குள்ளது காவல்துறை அதிகாரி ராம்ராஜ் கும்பகோணத்தில் சாலை விபத்து விபத்தாக மாற்றிய திட்டமிட்ட கொலை என்பது தெரிய வந்தது செய்திகள் விரிவாக வால்பாறை விபச்சார வழக்கில் மந்திரியின் பங்கு என்ன என்பது தெரிய வந்துள்ளது தன்னை கொடூரமாக கற்பழித்தவர்களில் மந்திரியும் ஒருவராக இருந்தார் என்பதை கற்பழிப்பில் பாதிக்கப்பட்ட பெண் முதலில் சொல்லியிருந்தாள் என்று இந்த வழக்கை முதலில் விசாரித்த முன்னாள் காவல்துறை அதிகாரி ராம்ராஜ் அவர்கள் அவரது புத்தகத்தில் வெளியிட்டுள்ளார் அருண் ஆ மேடம் லைன் கிடைக்கல ட்ரை பண்ணிட்டு தான் இருக்க கிடைக்கல மேடம் இடியட் ட்ரை பண்ணு முடியலنا போய் தோல இடியட் 4 நாட்களாக டெல்லியில் முகாமிட்டிருந்த தொழில்துறை அமைச்சர் இன்று மதியம் சென்னையில் வந்து முதலமைச்சரை சந்திப்பார் என்று செய்திகள் வந்துள்ளது சார் மே எஸ் வா என்ன விஷயம் ஒரு சின்ன விண்ணப்பம் உனக்காவ பொண்டாட்டி கா அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே எல்லா விஷயமும் தெரியும் டேய் இங்க ஒரு இலை அசைஞ்சா கூட எனக்கு தெரிஞ்சிடும்
ஒரு மாசமா இங்க எந்த அசிவும் இல்ல சாரி ஷீ will decide அவ என்ன புண்ணாக்கு வேணா பண்ணட்டும் ஆனா எங்க அம்மா உரிய சாபம் இருக்கே ஏய் இந்த ஸ்டோரியில உங்க அம்மா எதுக்கு வரணும் ஒரு குழந்தையுடைய அழுகை சத்தம் கேட்கணும்ங்கிறது எங்க அம்மா உரிய ஆசை தெரியுமா இந்த ஆசை கொஞ்சம் அதிகம்தான் குழந்தையா இருக்கும்போது நீ அழுவறத உங்க அம்மா கேட்டிருப்பாங்கல சார் என்ன சார் ஷிஃப்ட் மாத்துறதா இருந்தா அவகிட்ட போய் சொல்லு அவகிட்ட போய் சொல்றதுக்கு அவ யாரு மதுரை மீனாட்சி அம்மாவா அத அவகிட்ட போய் கேளுடா உனக்கு எதாவது ஆகணும்னா அவகிட்ட தான் பேசணும் என்கிட்ட இல்ல சார் அப்ப எந்த வாய்ப்பும் இல்லையா இல்ல ஐயோ வந்துட்டாலே புருஷனும் பொண்டடியும் காலையில வந்து தூங்குறதுக்கு இந்த ஆபீஸ்ல சம்பளம் கொடுக்கல ஷிஃப்ட் மாத்திர பேச்சுக்கே இடம் இல்ல இல்ல ஒரு மனிதாபிமான அடிப்படையிலயாவது டைம் ரேட்டிங்னு சொல்லி என்கிட்ட வந்து சண்டை போடும்போது இந்த மனிதாபிமானம் எங்க போச்சு டு யூ திங்க் ஐ அம் எ மிஷன் சி ஒரு வாழ்க்கைய வீண் அடிச்சிட்டு இங்க வந்து நிக்கிறேன் மறந்துடாதீங்க ஹலோ உண்மையாவா நீ பாத்தியா ஆ வேண்டாம் வேண்டாம் நானே வரேன் சார் நம்ம அமைச்சர் இங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்காராம் மகளிர் அமைப்பும் அப்புறம் எதிர்க்கட்சிக்காரங்களும் இருக்காங்களாம் கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை நடக்கும் நீங்க நியூஸ் பாத்துக்கோங்க நான் லைவ்ல வந்துடுறேன் அவ எதுக்கா இப்படி ஓடுறா தெரியுமா ஃபோக்கஸ் சேனலுக்காக கவர் பண்ண போறது வேணும் ராய்ட்டர்ஸோட வேணும் சாரா இங்கயா ஒரு வாரமாவே அவன் இங்கதான் இருக்கான் ஏதோ ஒரு பழைய கேஸ்க்காக டெல்லியில இருந்து இங்க வந்திருக்கான் ஆ ஃபோக்கஸ் காரங்களுக்கு நல்ல டைம் இன்னைக்கு நடக்க போற தடி அடியில ஒரு அடி ஒரே ஒரு அடி இந்த நாதாரியோட நட்டு மண்டையில நங்குன்னு கிடைக்கணும் மாரியாதா என்ன சொன்ன ஒண்ணு இல்ல சார் ஏய் பிரியா 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 ராய்ட்டர் சுடு வேணு சார் பத்தியா வேணு சார் கவர் பண்றாரு வேணு சார் மாதிரி ஆள் எல்லாம் இத கவர் பண்ண வருவாரா எங்க வைஸ் பிரசிடென்ட் ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒத்துக்கிட்டாரு ஹா இந்த ஆள் எங்க போய் தொலைஞ்சாருன்னு தெரியல கண்டிப்பா வர மாட்டாரு எனக்கு நல்லா தெரியும் மந்திரி இப்ப வந்துருவாரு இங்க பாரியா நான் வெளிய போற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வர கூடாது அத அவ்வளவு உறுதியா சொல்ல முடியாது சார் பிரச்சனை பண்ணா உங்க கட்சிக்காரங்க தான் பண்ணுவாங்க சார் இந்த கட்சிக்காரங்க இருக்கிறதுனால தான் ஏன் பழுப்பு ஓடிட்டு இருக்கு இவனுங்க எல்லாம் முட்டால இல்லன்னு வையே நான் மாடு தான் மைக்க போயிருக்கணும் சரி வா யாரும் ஆவேசப்பட தேவையில்லை கொஞ்சம் அமைதியா இருங்க நிறுத்துங்கப்பா நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல என்னப்பா உங்களுக்கு சொன்னா புரியாதா நிறுத்துங்க தமிழ்நாட்டு பெண்களை என் தாயா தான் நான் மதிச்சுக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு நான் சொல்ற உண்மைகளை கேளுங்க அந்த உண்மையை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க நான் ஒத்துக்கிறேன் புரிஞ்சுக்கோங்க சொன்னா கேளுங்க எல்லாரும் நிறுத்துங்க 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 அவர்தான் என்னமோ சொல்றாராமே கேப்போம் நீங்க யாரும் என் கிட்ட கேள்வி கேட்க தேவையில்லை நானே எல்லாத்தையும் சொல்லிடுறேன் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் வீட்ல இருக்கிறதுக்கு முடியாம மனசுல இருக்கிற பொய்கள் எல்லாத்தையும் எழுதுறாங்க அவர் என் மேல சுமத்தி இருக்கிற குற்றச்சாட்டுல துளி கூட உண்மை இல்லைன்னு என்னால நிரூபிக்க முடியும் இந்த பொய் குற்றச்சாட்டுக்கு என் மந்திரி பதவியை நான் ராஜினாமா செய்யணும்னா அதுக்கு என் கட்சி தொண்டர்களும் முதல்வரும் சொல்லட்டும் நான் உடனே செய்யறேன் துளி கூட உண்மையே இல்லாத குற்றச்சாட்டை உங்களால எப்படி நம்ப முடியுது போதும்ல ஓகே முகமது சார் சாயந்தரம் என்னென்ன ப்ரோக்ராம் இருக்கு ஏய் ரேணு நீ அவசர அவசரமோடு எந்த பிரச்சனையும் இல்லை நாலு வாரத்தில் எல்லா பிரச்சனையும் அவர் முடிச்சிட்டாரு இந்த நியூஸை வச்சுக்கிட்டு நம்மளால பரபரப்பாக ஒன்றும் பண்ண முடியாது ஃபோக்கஸ் டிவிக்காக வேணு வந்தார்னு கேள்விப்பட்டேன் அவர் வந்தார்னா கண்டிப்பாக கலவரம் நடக்கும்ல தல ம் போ சைட் சைட் தலையா ஏய் யோ ஒருத்தனே ஜாதிக்கு அடிச்சு கொல்லுங்கயா என்னைய அடிக்கலானுங்க முதல்ல நீ போங்க அடியில் உட்காரு Thank you.
போடி. எதுக்கும் உதவ மாட்டேன். இனி எந்த பிரச்சனையும் வராதே. என்னது? அதான் சார் அந்த ஓகே. நான் ஷூ எரிஞ்சிருந்தால் பார்த்துட்டு போனோம். யார் பார்த்தா எனக்கு என்ன? சீக்கிரம் கொண்டு போய் கொடு. தேங்க்யூ சார். அமைச்சர் முதல்வரை சந்திப்பதற்காக கோட்டைக்கு செல்வதற்கு சற்று முன் அடையாளம் தெரியாத நபர் அமைச்சரின் மீது ஷூவை எரிந்ததால் அங்கு கலவரம் ஏற்பட்டது. தொண்டர்களும் எதிர்கட்சியினரும் வன்முறையில் ஈடுபட்டதால் போலீசார் தடியடி நடத்தினர். காவல்துறை அதிகாரி இதற்கு விளக்கமும் அளித்துள்ளார். இந்த தடியடி சம்பவம் இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் அறிவித்துள்ளார். இதெல்லாம் பார்த்து கத்துக்கோங்கடா. ஒரு செகண்ட், ஒரே செகண்ட்ல ஒத்த கால நின்னு அப்படியே ரொட்டேட் பண்ணி 360 டிகிரிஸ்ல சுத்தி எடுத்ததாலதான் இந்த ஷாட்டுக்கு இப்படி ஒரு இம்பாக்ட். ஏண்டா, ஒருவேளை 2 செகண்ட்ல 2 காலால சுத்தி இருந்தா வேற ஒரு இம்பாக்ட் கிடைச்சிருக்கும். கிடைக்கும். ஆனா அந்த மாதிரி ஷாட்லாம் உன்னோட பன்னாட சேனல்ல மட்டும் தான் டெலிகாஸ்ட் பண்ண முடியும். நல்ல சேனல்லாம் அதெல்லாம் வெட்டிடுவாங்க எடிட்டிங். ஆனா என்னுடைய ஷாட்ஸ்லாம் எடிட் பண்ணவே முடியாது. அதுரா எங்கேயாவது என்னுடைய அது புரிஞ்சுக்கோ. சினிமாவா? சினிமா இது வேற. சினிமாக்கார மேல இவருக்கு அப்படி என்ன கோவம்? ரிஷி, இவர் சொல்றதை பார்த்தா பழைய பட்டாளத்துக்காரங்க அள்ளி விடுற மாதிரில இருக்கு. சும்மா இருங்கடா. கார்கில் வார் டிஃபென்ஸ் மினிஸ்டருக்காக கவர் பண்ணது யாரு? அவன்தான். மும்பை தாஜ் ஹோட்டல் டெரரிஸ்ட் அட்டாக் சிஎன்என்னுக்காக படம் பிடிச்சது யாருன்னு நினைக்கிறேன். அழகப்பனா? வந்திருக்கிற விஷயத்தை ரிஷி தான் என்கிட்ட சொன்னாரு. நான் போயிடுறேன், டிஸ்டர்ப் பண்ணாம சீக்கிரம் போயிடுறேன். அப்போ நான் வாக்கு மூலம் மாத்தினதால உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆமா, இன்னைக்கு தான் ஃபாக்ஸ் வந்தது. போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்க ஐபிஎஸ் படிச்சது வீணா போக கூடாதுன்னா நான் 5 வருஷம் கழிச்சு டெல்லில இருந்து இங்க வந்திருக்கேன் வாக்கு மூலத்தை மாத்துறது. தேங்க்ஸ். தேங்க் யூ. அப்ப மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு இந்த ஊரை விட்டு போகும்போது எக்காரணத்தை கொண்டு இந்த ஊருக்கு திரும்பி வரவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இவருக்காக வர வேண்டியதா போச்சு. தேங்க்ஸ். தெரியாதா, எஸ்பி சோமசுந்தரம் ஸ்பெஷல் பிரான்ச் கொஞ்ச நாள சஸ்பென்ஷன்ல இருந்தாரு. ஒரு கிரிமினல் கேஸ் சார். குற்றவாளி சாட்சி நான். இன்று நடந்த சாலை விபத்தில் இருவர். தலைப்புச் செய்திகள். தேங்க்ஸ்.
வால்பாறை விபச்சார வழக்கில் மந்திரிக்கு முக்கிய பங்குள்ளது. காவல்துறை அதிகாரி ராம்ராஜ் கும்பகோணத்தில் சாலை விபத்து விபத்தாக மாற்றிய திட்டமிட்ட கொலை என்பது தெரிய வந்தது. செய்திகள் விரிவாக. சொல்லுங்க சார். சுமார் ஒரு 5-5.5 ஆண்டுகளுக்கு முன்பு சமூக சேவகியும் எழுத்தாளருமான காவ்யா அவர்கள் 7 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்த காரணத்தினால் அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் காவல்துறை அவரை கைது செய்து மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அரசு நடத்தும் மதுபான கடைகளை குடியிருப்பு மற்றும் பள்ளிக்கூட பக்கத்தில் இருந்து மாற்ற வேண்டும் என்று காவ்யா அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார். சார் கிடைச்சதா சார்? போலீஸ்காரங்க உள்ளே விட மாட்டாங்க சார். இந்த கமிஷனர் கிட்ட இருந்து பெர்மிஷன். பேஷண்ட்க்கு நினைவு தரும் போது அவங்களுக்கு சம்மதனா இன்டர்வியூ எடுத்துக்கலாம் சார். வாங்க கேஷுவாலிட்டிக்கு போலாம். நானா இந்த இத்து பண்ண இன்டர்வியூ ஷூட் பண்ண வேண்டியது? நானா முகத்துக்கு முன்னாடி கேமரா வச்சுட்டு பேசுறத ரெக்கார்ட் பண்றதுக்கு நான் வேணுமா? போட இவங்களை கூட்டு போய் ஷூட் பண்ண. சார் என்ன சார் சொல்றீங்க? உங்க பேர்ல தான் சார் பெர்மிஷன் இருக்கு. நீங்க வரலாம், போலீஸ் விட மாட்டாங்க சார். நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க சார். ஏதோ வெட்டி முறிக்க போற மாதிரி வா. சார். அப்புறம் என்னாச்சு? எனது ரிப்போர்ட்டர் ரேணுகாவ டிஎஸ்பி சோமசுந்தர சார் பிடிச்சி தள்ளினாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கு நான் அவர்கிட்ட ரொம்ப பவ்யமா மரியாதையோட சோமசுந்தர சார் கிட்ட கேட்டேன், ஏன் சார் இந்த மாதிரி நீங்க ஒரு பொண்ணுகிட்ட, அதுவும் பத்திரிக்கார பொண்ணுகிட்ட வன்முறை நடந்துக்கிறது சரியான்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்கிட்ட ரொம்ப கோபமா, டேய் இங்க வாங்க பையான்னு கேட்டு என் செவிலே ஒரு ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் என் நெஞ்சில இந்த இடத்துல அவரோட காலால ஓங்கி மிதிச்சாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்து எனக்கு தெரியல சார். எழுதிட்டியா? எஸ் சார். ஓகே டாக்டர். சர்டிஃபிகேட்லாம் ரெடியாக இருக்கு, நீங்கள் வாங்கிக்கோங்க. வா. அப்புறம் இப்போ எப்படி இருக்கு? பெயின் இருக்கா? இருக்கு இருக்கு, மெடிக்லைம்லாம் இருக்கு. பெயின் இருக்கான்னு கேட்குறாரு. பெயின் 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 இருக்கு, பெயின் இருக்கு. இது இங்கே மூடி வச்சிருக்கிறதுனால என்ன பேசுறீங்கன்றது கேட்கல. அந்த பிளாஸ்டரை எடுத்தாலும் இனி அந்த காது கேட்காது. இல்ல வேற ப்ராப்ளம் ஒன்றும் இல்லையே டாக்டர்? இயர் ட்ரம் டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சு, கண்டிப்பா இயரிங் ஏட வச்சாகணும். நீங்களே அவர்கிட்ட எடுத்து சொல்லுங்க. சரி ஓகே மச்சான். அது வந்து நீ டென்ஷன் ஆக கூடாது. நீ அதான் நீ டென்ஷன் ஆகக்கூடாது. கேட்கும்போது வருத்தமாக தான் இருக்கும், இருந்தாலும் எப்படி சொல்றதுன்னு டாக்டர். என்னடா சொல்ற நீ? ஏதோ டப்பிங் சீரியல்ல வர மாதிரி, ஐயோ எனக்கு கேன்சர், எனக்கு பிளட் கேன்சர் சொல்ற மாதிரி இருக்கு. ஏதோ அதெல்லாம் சீக்கிரம் சொல்லி தரலாம். செவிட்டு முட்டோம். நான் இல்லடா செவிட்டு முட்டோம், நீ தான்டா செவிடு. உன்னோட அந்த பக்கம் காது இனிமே கேட்காது, ஸ்பீக்கர் அவுட்டு. அது கேட்கணும்னா ஹியரிங் எய்டுன்னு ஒன்று எடுத்து இங்கே சொருவணும், அப்போதான் கேட்கும்.
அப்ப டமாரம் காலி. காதலிச்ச பொண்ணுக்காக தன்னுடைய காதையை அறுத்து கொடுத்தானா பேங்கோன்ற ஓவியன். நம்மளுக்குள்ள ஒரு பொடலங்காயம் எல்லாமே என்னுடைய காதை உனக்காக கொடுத்துருக்கேன், இதெல்லாம் மறக்க கூடாது. நன்றியோட இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் மறக்க கூடாது. நன்றியோட நீ சொன்னது இருக்க. நன்றியா? இல்லடா காதல், அது இனிமே வந்தாலும் செட் ஆயிடும். இனிமே அது இருக்கு. ஏய் இப்பவே நீ லேட்டரா, ஒரு டாக்ஸி பிடிச்சு வர சொல்லு. ஓகே கிளம்பிடா இங்க இருந்து. சிவ பூஜை கரடி மாதிரி நண்பனுக்கு பொண்ணு கிடைச்சா நண்பன் காலி. ஹே எங்க போறீங்க? ஐயோ மினிஸ்டரோட பிரஸ் மீட்டிங் ஆரம்பிக்க போதே நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஹே இட்ஸ் அர்ஜென்ட், ஃபார் எக்ஸ்க்ளூசிவ். ஹ உடனே கவர் பண்ணியா? என்ன விஷயம் சொல்றே? நீ முதல்ல வெளிய வா, நான் வெயிட் பண்றேன். ஏய் மணி எங்க பாரு, ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் வந்திருக்கு, நான் போயிட்டு வந்துறேன். அப்ப கவர் பண்ண நான் வர வேண்டாமா? இத கவர் பண்றது வேணு சார், ராய்ட்டர்ஸ் வேணு, கேமராமேன் வேணு, உடன் ரேணுகா வா கெட் இட். என்ன எக்ஸ்க்ளூசிவ் சொல்லுங்க. ரொம்ப சொல்றேன். இது என்ன இடம்? ராகேஷோட கெஸ்ட் ஹவுஸ். ரிஷி ஆரம்பிக்க போற சேனலுக்கு ஃபைனான்ஸ் பண்றானு ஒருத்தர் சொன்னானே, இவர்தான். எக்ஸ்க்ளூசிவ்னு சொன்னீங்க? எக்ஸாக்ட்லி. இங்க வேற யாரும் இல்ல, நம்ம ரெண்டு பேர் தான். எக்ஸ்க்ளூசிவ்க்கு அப்படியே ஒரு அர்த்தம் இருக்குல்ல. வா. ஏ வேணு, விடு சொன்ன கேளு. வா. அது சரி, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒண்ணுல்ல, ஒரு ட்ரையல் நடந்ததானே, அதுக்கு வேற எவ்வளவு பாருங்க. ஓ அது நினைச்சியா? ஐயோ வேணாங்க, தயவு செஞ்சு வேண்டாம். கல்யாணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் வேண்டாம். அதான மேட்ரு, நீ நினைக்கிற மாதிரி எந்த கேவலமான எண்ணமும் எனக்கு இல்ல. அப்புறம் என்னடி இல்லன்னு சொன்னது ஒரு ஏமாற்று தெரியுது. ஐயோ ஆசைய பாரு. ஒரு குக்கிங் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அப்ப பண்ணு. கிச்சன் எங்க இருக்க? உள்ள. என்ன வேணும்? டீயா காபி? அதுக்கு முன்னாடி நீ என்னோட பாட்டு கேட்டிருக்கியா? பாட்டா? ஆ மியூசிக் ட்ராக் கரோகே. நம்மளுடைய வாழ்க்கையை நாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஒன்னு உன்னோட குக்கிங், இன்னொன்னு என்னோட பாட்டு. நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் இதுல இருந்து ஆரம்பிக்கட்டும். பொன்மாலையில் அன்பில் நெஞ்சம் உருகுதே, காற்றில் மனம் நீந்தியே கண்ணி உன்னை தேடுதே. நிலாவும் விண்ணில் வந்து ஒளி தரும் நாள் வரை, நம் வழியில் இருளும் இல்லை வா என் மின்மினி. என்னை தந்து உன்னை பெற்றேன் அன்பாலே பெண்ணே, நெஞ்சில் கொஞ்சம் மோகம் கொண்டேன் உன்னாலே கண்ணே. அழகிய பொன்மாலையில் அன்பில் நெஞ்சம் உருகுதே, காற்றில் மனம் நீந்தியே கண்ணி உன்னை தேடுதே. உன்னிழலாய் பின்தொடர என் வழிகள் மறக்குதே, என் கனவாய் நீ வளர மீதான் என் சுவாசமே இன்னும் வேறு
பூரவா அழகிய பொன் மாலையில் அன்பில் நெஞ்சம் உருகுதே காற்றில் மனம் நீந்தியே கண்ணி உன்னை தேடுதே கால் கொலுசில் கைவளையில் மெல்லிசையை கேட்கிறேன் சங்கிலை போல் பொன் கழுத்தில் என் உயிரை வார்க்கிறேன் தேவதை உன் எழிலில் மெதுவாய் தொலைந்தே காதலின் காற்றை போல் போதையில் நான் அலைகிறேன் அழகிய பொன் மாலையில் அன்பில் நெஞ்சம் உருகுதே காற்றில் மனம் நீந்தியே கண்ணி உன்னை தேடுதே அழகிய பொன் மாலையில் அன்பில் நெஞ்சம் உருகுதே காற்றில் மனம் நீந்தியே கண்ணி உன்னை தேடுதே அழகிய பொன் மாலையில் அன்பில் நெஞ்சம் உருகுதே வேற யாரையாவது பாருங்கன்னு சொன்ன அப்புறம் என்னாச்சு என்ன சார் மூட் ஆஃப் ஆயிட்டீங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சார் குழந்தைகள் இல்லாத கவலை மச்சானுக்கு அந்த கவலை தான் பெருங்கவலை டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அது வெறும் காத்து தான் வருது அது வேலைக்கு ஆகல வேலைக்கு ஆகணும்னா முதல்ல வேலை ஆகணும்ல சூர்ப்பு நகராவ ராட்சசி ரத்த காட்டேரி வஞ்சகி நீ அவளை பத்தி பேசாத நான் பேசுவேன் அவ ஏமாத்துறது என்னையும் சேர்த்துதான் மீதி கதைய நான் சொல்றேன் பாரத விஷன் விட்டுட்டு நான் வெளியில வந்து சொந்தமா சேனல் ஸ்டார்ட் பண்ற நேரம் எம்டியா சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி காதலிச்சு காதலிச்சு போர் அடிச்சு போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்கு முத நாள் பிரபல தொழிலதிபரும் வெளிநாடு வாழ் தமிழருமான ராஜலிங்கத்தை தமிழகத்திலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்க ஜெய் ஜனநாயக கட்சியின் மாநில தலைவரும் வரும் தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடும் திரு பரதன் அவர்கள்தான் கட்சியின் பல எதிர்ப்புகளை பின்னுக்கு தள்ளி ராஜலிங்கத்திற்கு இந்த பதவி கிடைக்க சிபாரிசு செய்துள்ளார் அவர் கட்சிக்கு தமிழகத்திலிருந்து ஒரு எம்பி கூட இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது ரிஷி இது ஒரு அருமையான வாய்ப்பா இருக்கும் எது இந்த மாதிரி செய்திகளை குறிஞ்சி மலர் பூக்குற மாதிரி சில நேரங்கள்ல தான் பார்க்க முடியும் அந்த சான்ஸ கண்டிப்பா நாம மிஸ் பண்ணவே கூடாது நீங்க சொல்றது சரிதான் ஆனா சேனலுக்காக நான் வச்சிருக்க ஐடியா வேற என்ன ஐடியா எது எப்படியோ இன்னில இருந்து எல்லா சேனலோட மெயின் போக்கஸ் பரதன் மேலயும் லிங்கத்து மேலயும் இருக்கும் சோ வியூவர்ஸோட மொத்த அட்டென்ஷனையும் டைவர்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்பெஷல் நியூஸோட தான் நம்ம சேனல்ல லான்ச் பண்ண போறோம் அப்ப மத்த சேனல் எல்லாமே அவுட் ஆனா அதுக்கு ஸ்டோரி நாலு டிஃபரெண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரி ரெடியா இருக்கு அது எது வேணும் முடிவு பண்ணா இன்னும் ரெண்டு நாள் இருக்கு இத விட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரி கிடைக்கிறதுக்காக நாம எல்லாரும் முயற்சி பண்ணணும் புது மாப்பிள்ள வந்துட்டாரு உங்களுக்கு தெரியாதுல்ல வேணும் வேணும் தெரியாதவங்க வேர்ல்ட்லயே கிடையாது சார் தான் என்னோட பார்ட்னர் தெரியும் ஹலோ இவனை நம்பி அதிகமா பணம்லாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க போய் முடுறோம் நாளைக்கு எங்க ரெண்டு பேருடைய கல்யாணம் இன்விடேஷன் அடிக்கல ரெஜிஸ்டர் மேரேஜ் ரிஷி அப்பவே சொன்னாரு கங்கிராட்ஸ் தேங்க்ஸ் என்னது டேய் இறா நாளைக்கு வெறும் சைனிங் மட்டும் தான் ஒரு மாசத்துக்கு நீ அவளை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது எங்க சப் எடிட்டர் வெச்சனுவி சேனல் ஆரம்பிக்கலல்ல அதுக்குல பேச்ச பாரு கிராண்டா நடத்தணும்னு ஆசைப்பட்டாரு என்னோட அப்பா அலங்காரம் பண்ணிக்கிட்டு கோமாளி மாதிரி ஈ நீடிச்சிட்டு நிக்க நிறைய பேர் இருக்காங்க பாத்துக்கோ நான் என் அப்பாவோட ஆசையை சொன்னேன் போர் அடிக்குது வேற அப்பா வேணும்னு நீ சொன்னா உங்க அம்மா ஒத்துக்குவாங்களா கடவுளே இப்படி ஒரு ஜென்மம் ஏன் மூஞ்சி கெடுடி குற சொல்லு ஏன் மூஞ்சிக்கு என்ன குற அண்ணா இது நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் தாங்குமா ஏய் இதுக்காக தாண்டா ரொம்ப வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன் ரிஷி நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத ஒரு சேனல் ஓனர் பந்தா காட்டிக்கிறதுக்காக நான் பணம் செலவு பண்ணல பிசினஸ் நான் யார்கிட்டயோ என்னோட ஜாதி என் கட்சி இது எதையும் பொருட்படுத்தவே மாட்டேன் ரேட்டிங் செய்திகளை வித்து பணமாக்கணும் அவ்வளவுதான் இந்த பிசினஸ்ல கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல லாபம் இருக்கும் கரெக்டா சொன்னீங்க மக்களுக்கு நாமே உண்மையா இருக்கணும்
ஆபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வந்து குளிச்சிட்டு குழந்தைகளோட விளையாடி தூங்க வச்சிட்டு தூக்கம் வரலங்கிறதுக்காக ரெண்டு மணி நேரம் டைம் பாஸ் பண்றதுக்காகவா நான் கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து ஷார்ட்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்? தூக்கி போடுறா. ஆட்டிடியூட் ப்ராப்ளம் இது எப்பவும் இருக்கணும். இருக்கும். ஒருவேளை ஆட்டிடியூட் மாறுச்சுன்னா நீ தர்ற பணத்துக்கு ஓன் சேனலுக்கு நான் வேலை செய்யறேன். ஹலோ. ஹலோ ரேணு, மணிலால் பேசுறேன். ஒரு ஷாக்கிங் எக்ஸ்க்ளூசிவ் இப்ப கிடைச்ச இன்ஃபர்மேஷன். வேணு, வேணு, சம்திங் இம்பார்ட்டன்ட். வா. ரிஷி, உன் சேனல் இன்னைக்கு நைட் டெலிகாஸ்ட் ஸ்டார்ட் ஆகுமா? என்ன, எந்த சேனலுக்கு கிடைக்காத ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நாங்க ரெண்டு பேர் செய்ய போறோம். வேணுமா வேணும்? யூ வேணு. எஸ். ஹே, லிசன், நாம இன்னைக்கு நைட் டெலிகாஸ்ட் லான்ச் பண்றோம். கெட் எவ்ரிதிங் செட். இன்னைக்கு 6 மணில இருந்து ப்ரோமோஸ் வரணும். அது எப்படினா, தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு சம்பவத்தோடு NBA இன்னைக்கு லான்ச் ஆகுதுன்னா ப்ரோமோ. இன்டர்நெட், FM எல்லாத்துலயும் ப்ரோமோ வரணும். ஓகே, கெட் ரெடி. ரிஷி, ப்ரோமோவை பார்த்துட்டு மக்கள் எல்லாரும் செய்தியை பார்க்க காத்துட்டு இருப்பாங்க. ஆனா இன்ஃபர்மேஷன் தப்பாயிடுச்சுன்னா ஷாக் கொடுக்க தான் நம்ம கிட்ட 4 ஸ்டோரி ரெடியா இருக்குல்ல, அதுல எதையாவது ஒன்று எடுத்து விடுவோம், அவ்வளவுதான். ஓகே ராஜு, சீக்கிரமா இதை பிளே அவுட் ஃபார்வர்ட் பண்ணு. ஓகே ஓகே சார். என்னது? 5mm waterproof USB camera. யூஷுவலா சர்ஜிக்கல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இது நம்ம வயித்துல இறங்கி குடலுக்குள்ள போய் ஷூட் பண்ணும். பட் நம்மளோட பர்பஸ்க்கு 62 டிகிரி வைட் விஷுவல்ஸ் வியூ. AV விஷுவல்ஸ்ல சும்மா கண்ணாடி மாதிரி இருக்கும். ஹை ரெசல்யூஷன். ஓ. அதர்க்கட்டோ நீ இன்ட்ரோக்கான வேர்டிங்ஸ்ல செட் பண்ணிட்டியா? வண்டிலே வச்சு ஷூட் பண்ணிடலாம். அது வேணுமா? கண்டிப்பா. விஷுவலுக்கு முன்னாடி ஓ முகம் ஸ்கிரீன்ல வரணும். இல்லனா இதுக்கு உனக்கு எந்த கிரெடிட்டும் கிடைக்காது. Come on. ஓ. ஓகே. ரெடி. ரோலிங். இந்தியாவின் ஒருமைப்பாட்டிற்கு எதிராகவும் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராகவும் பணத்தை பக்கபலமாக வைத்துக் கொண்டு ஒருவர் எளிதாக பதவியை கைப்பற்றும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய காட்சிகளோடும் செய்திகளோடும் நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். தனது ராஜ்யசபா பதவிக்காக தொழிலதிபர் ராஜலிங்கம் அவர்கள் ஜெய் மக்கள் கட்சி தலைவரான பரதன் அவர்களுக்கு கோடிகள் லஞ்சமாய் கொடுக்கும் காட்சி பாருங்க. இப்ப சொன்னதெல்லாம் நடந்த நல்லா இருக்கும். சார், கொஞ்சம் ரைட்ல பான் பண்ண. பான் ரைட். எஸ் சார். ஓகே சார். ஓகே ஓகே. ஃபைன் ஃபைன். சார், இங்க இருந்து ரிப்பேர் பண்றதுக்காக எடுத்துட்டு போனோம். எங்க வைக்கணும் சார்? அது ஆபீஸ்ல இருந்து எடுத்துட்டு போனது அங்கேயே வைங்க. பாத்து பாத்து. எதுக்கு இந்த இடத்துல ஒரு பழைய ஃபிரிட்ஜ்? இதுக்கு பதில் புது ஃபிரிட்ஜ் வாங்கிருக்கலாமே. அதுதான் பரதன் சார்ன்றது. ஆடம்பரம் காட்டாத எளிமையான மனிதர். வெல்லோ சார், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நாம
நாளைக்கு பேசலாமே. சரிங்க தலைவர். சரிங்க தலைவர். சரி நாங்க பாத்துக்கிறோம். நாங்க பாத்துக்கிறோம் தலைவர். சரி நாளைக்கு போறேன். வரேன். நாளைக்கு பாத்துக்கோங்க. பாக்கலாம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வேலு, யார் வந்தாலும் உள்ள விட வேண்டாம். சரிங்க தலைவர். முடிவு தெரிய வர வரைக்கும் எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. கட்சிக்காரங்க என்னெல்லாம் பிரச்சனை பண்ணாங்க? அவங்க சத்தம் போடுறது பிரச்சனை பண்றதெல்லாம் இங்கதான். ஆனா இவனுங்க சத்தம் டெல்லிக்கு கேட்காது. அதனாலதான் நீங்க கேட்ட உடனே நான் முடிச்சு தரேன்னு சொன்னேன். சரி, எனக்கு தரேன்னு சொன்னது அதான். அது ரெடியா இருக்கு. சந்தேகமே வேண்டாம், உங்க ஃப்ரிட்ஜோட கீ தான். ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் தான் வேலுகிட்ட சொல்லி இந்த ஃப்ரிட்ஜ் இங்க இருந்து எடுத்துட்டு போனேன். நீங்க கேட்ட அமௌண்ட் ஃபுல்லா இருக்கு, எடுக்குங்க. இது ராஜ்யசபா சீட்டு வாங்கி கொடுத்ததுக்கு மட்டும்தான். ஆனா கூடிய சீக்கிரம் ஒரு மத்திய மந்திரி பதவி உங்களுக்கு வரும். அப்ப என்ன மறந்துடாதீங்க. மறக்கிறதா? நான் இதோ இந்த மாதிரி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பேன். போதும்ல? போதும். சார் வராரு. கேமரா எடுத்துரு. ரேணு இந்த. என்ன எங்க சைன் ஆஃப் சொல்லிடு. சீக்கிரம். ஹலோ, நில்லு. யார் நீங்க? இந்த நேரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. அந்த வண்டியில போறது யாரு? அவங்க மெயின் ரோடுக்கு வழி கேட்டாங்க, அதை தான் சொன்ன, அவ்வளவுதான். ஹலோ. ஹலோ சார், சி ஆண்டனி. என்னையா, என்ன விஷயமா என்ன பார்க்கணும்னு சொன்ன? நான் இப்ப உங்க வீட்டு முன்னாடி தான் சார் இருக்கேன். உங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்தே சந்தேகத்துக்கு இடமான ஒரு ஆளை புடிச்சிருக்கேன் சார். பாக்குறதுக்கு பத்திரிக்கைக்கார மாதிரி இருக்கான் சார். என்னது, பத்திரிக்கை காரணா? ராய்டர்ஸ், பிபிசி, டெல்லி பேஸ். அப்போ லோக்கல் சேனல் இல்ல, எதுக்காக வந்தீங்க? லுக் சார், நீங்க பண்றது ரொம்ப தப்பு. என்னோட குற்றவாளி மனிக்க வச்சு கேள்வி கேட்கறது கொஞ்சம் கூட சரியில்லை. நேஷனல் லெவல்ல என்ன எல்லாருக்கும் தெரியாத மறந்துடாதீங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த ராய்டர்ஸ் சொன்னா நம்ம ஊர் போலீஸ்காரங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. நீங்க உட்காருங்க. வேணும் வேண்டாம். என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. நீங்க இங்க எதை பாத்தீங்க, எதை ஷூட் பண்ணீங்க? கேட்கறதுக்கு பதில் சொல்லு. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. நீங்க என்ன நினைச்சீங்களோ அதுதான் இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் தப்புன்னு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுதா. எப்படி? ராஜலிங்க சார் வர்றப்போ வெறும் கையோடு தான் வந்தார். பணத்தோட பேக்கோ பிரீஃப் கேஸோ எதுவும் கொண்டு வரலையே சார். என்ன, போலீஸ் அந்த வேனை சேஸ் பண்ணி பிடிச்சிட்டாங்களா? இப்ப வயர்லெஸ் மெசேஜ் வந்திருக்கு சார். அப்புறம் என்பிஏ என்ற ஒரு புது சேனலோட வண்டி தான் சார் அது. இன்னைக்கு நைட்டு தான் அந்த சேனலை புதுசாக லான்ச் பண்ணுறாங்க. டிவியில் இப்போ ஃப்ளாஷ் நியூஸும் வந்துகிட்டு இருக்கு சார். வண்டியில் எதுவுமே கிடைக்கல சார். டிரைவர் மட்டும் தான் இருந்திருக்கான். அதனால வண்டி அனுப்பிட்டாங்களா சார்?
NBI, News Bureau of Investigation. Tonight at 10 p.m., we are launching. அதிர்ச்சி தரும் செய்திகளுடன் இன்றிரவு 10 மணிக்கு காண தவறாதீர்கள். இந்த செய்தி எங்களை அதிர்ச்சியாக்கிடுமா? சொல்லு. அப்படி ஏதாவது செய்தியா இருந்தா இப்ப நீ சொல்றது அமௌண்ட் எவ்வளவு கேக்குறே அவ்வளவும் கொடுக்குறேன். 5 நிமிஷம் தான் இருக்கு சொல்றா. எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது சார். டேய் வேல உடனே ஒரு ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி வை. கூப்பிட்டா 2 நிமிஷத்துல அந்த ஆம்புலன்ஸ் இங்க வந்தாகணும். ஹலோ. ஆமா வரதன் தான். ஹலோ ஹலோ யாரு தெரியல கட் ஆயிடுச்சு. திரும்ப கூப்பிடுங்க. இப்ப சுவிட்ச் ஆஃப் பண்ணு. நேயர்களுக்கு வணக்கம். குட் ஈவினிங். NBI, News Bureau of Investigation. உண்மையான செய்திகளுக்கு அறிவிப்புகள் தேவையில்லை. அதே போல எந்தவித அறிவிப்புகளும் இன்றி இன்று முதல் NBI உங்கள் முன்னால். புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட செய்தி சேனல் என்பதால் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் செய்தியோடு தான் எங்களது சேனலை துவங்குகிறோம். உண்மை வெளிப்படுதல், இதை பல சேனல்களில் நாம் கண்டிருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கும் ஒரு சம்பவத்தை ஒரு பாதிரியார் நம் முன்னால் வெளிப்படுத்துகிறார். 2003 கோவையில் நடந்த ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கும் சம்பவத்தை தான் இங்கே இவர் வெளிப்படுத்துகிறார். நெஞ்சை பதறச் செய்யும் அந்த சம்பவத்தை. சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். உங்களுக்கு வழங்குவதில் பெருமை கொள்கிறேன். வேலு வேணு எங்க சொல்றாரு அங்க அவரை டிராப் பண்ணிடுங்க. கண்டிப்பா. சாரி. எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியா தான் இருக்கும். நான் சொல்ல போற உண்மையால பல விஷயங்கள் வெளியே வருதுன்னா என்ன கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்துட்டு இருந்தோம். நீங்க வரலன்னதும் வேற ஸ்டோரியை டெலிகாஸ்ட் பண்ணோம். என்ன நடந்ததுன்னு சொல்றா. 9 மணிக்கெல்லாம் ஷூட் பண்ண ஃபுட்டேஜ் கொடுத்து நான் அவளை அங்கிருந்து அனுப்பிட்டேன். அவளுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல. டேய் பயப்படாத, அவளுக்கு ஒன்னும் ஆயிருக்காது. சரி, நம்ம வேணா இந்த விஷயத்தை இப்பவே ஏர் பண்ணலாமா? அதிர்ச்சி அளிக்கக்கூடிய காட்சிகளுடன் செய்திகளுடன் நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். தனது ராஜ்யசபா பதவிக்காக தொழிலதிபர் ராஜலிங்கம் அவர்கள் மக்கள் கட்சி தலைவரான பரதன் அவர்களுக்கு கோடிகள் லஞ்சமாய் கொடுக்கும் காட்சி பாருங்க. இந்த நியூஸ்க்கு முன்னாடி உன் பாதிரியாரோட நியூஸ வச்சு நாக்க தான் வழிக்கணும். இனிமே இந்த சேனல் கண்டிப்பா உருப்படாது. ஒரு லான்ச்சிங் புரோகிராம கூட உருப்படியா பண்ண முடியாத ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என்னால இனிமே பணம் செலவு பண்ண முடியாது. போதும், இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கோ. பரதன் வீட்டு முன்னால் இருந்து கேமராமேன் வேணுவுடன் ரேணுகா. சார், அவளை எங்க இருக்க விட்டேன்? ஓவர் பிரிட்ஜ் முடிஞ்சோன்னா ஒரு கார் வந்துச்சு, அதுல ஏறி அவங்க போயிட்டாங்க. வண்டி எடு, பாரதி விஷன் போறோம். ஓகே சார். இனிமே எப்பவும் உன் முகத்தை நான் பார்க்கவே கூடாது.
ஹலோ வேணு, ஒரு ஆயுசு போல நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பேர ஒரு நிமிஷத்துல நீ அழிச்சிட்ட. வாழ்த்துக்கள் சொல்லதான் கூப்பிட்ட. ஒரு நல்ல பாம்ப தேவையில்லாம நீ அடிச்சு காயப்படுத்தி விட்டுருக்க. நான் வருல, அதோட உன் கதைய முடி. ஜெய் மக்கள் கட்சியின் அவசர கூட்டத்தில் திரு பரதன் அவர்களை மாநில கட்சி தலைவர் பதவியில் இருந்து உடனடியாக நீக்குவதாக அறிவித்துள்ளனர். அதே போல் பரதன் அவர்களுக்கும் ராஜலிங்கம் அவர்களுக்கும் எதிராக அமலாக்கத்துறை வழக்கு தொடர வேண்டும் என்று மாநில அரசிடம் மத்திய அரசு கேட்டுள்ளது. ஐயோ, இது என்ன இருந்தாலும் பெரிய சதிதாங்க. ரொம்ப நல்லதா போச்சு, நான் மன்னிச்சிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அதை நடந்திருந்தா அவளை டைவர்ஸ் பண்றதுக்கு ஃபேமிலி கோர்ட்டுக்கு முன்னாடி போய் நின்றுக்கணும். அதனால மன்னிச்சிட்டேன். ஆனா நான் மன்னிக்க மாட்டேன். என்பிஐ சேனலை நாசம் பண்ணதே அவதான். அட, அவன் சொன்னது உங்க விஷயத்தை பத்தி இல்ல. வரதன் சார் இன்னார சிஎம் ஆயிருப்பாரு. ஆனா இன்னைக்கு ஸ்டேட் கமிட்டில மெம்பர். அந்த வெளிநாடு வாழ் தமிழரான ராஜலிங்கம் எங்க போனார்னு யாருக்குமே தெரியல. என்னடா இவனுங்க, அவனுங்க ஆளுங்களன்னு நினைக்கிறேன். அதனால சீக்கிரம் அனுப்பி. ஓகே, பசி வயிற்று கேள்வி, சீக்கிரம் பண்ணிடு. நீயின் நீயா என்ன ஏமாத்துறியடா? பேர வச்சு ஆடு பண்ணு. என்னடா இதெல்லாம்? நான் என்ன அவ்வளவு பெரிய தப்பா பண்ணிட்டேன்? கேவலமான விஷயம் பண்ணதுக்கு வேற பேர் இருக்குடா. நம்ம பேருக்கு அது எவ்வளவு பெட்டரா. எங்க இருக்க நீ? வீட்டுக்கு போயிட்டேன். விட்டுடா. நாளைக்கு நீங்க வேணா பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா பப்ளிக்கா ரோட்ல இந்த மாதிரி பண்ணா நாங்க சும்மா இருக்க முடியுமா? அப்புறம் நாங்க என்ன செய்யணும் சார்? அவன் சொல்றது எல்லாமே பொய். போலீஸ் கிட்ட தண்ணி அடிச்சிட்டு மாட்டினா இவன் வழக்கமா சொல்ற பொய். சேனல்ல பெரிய பிஸ்தான் ஒண்ணுத்துக்கு உதவ மாட்டான் சார். கல்யாணத்துக்கு போட்டோ எடுக்கிற போட்டோகிராஃபர். நானே வரேன். ஏத்தியா வண்டியில வாடி தள்ளுறான். யோ பிசி சார், இவன் பைக்க ஸ்டேஷன் கொண்டு வந்து. ஓகே சார். சார் அவருக்கு லைசென்ஸ் இருக்கா இல்லனா போலீஸ் புடிச்சுப்பாங்க. ஏய் பாய் மட்டும் உக்கறா. ஏய் யோ பெரிய தொல்லையா போச்சு. வேற போட்டேன். வெளிய போனா ஜாமீனுக்கு யாரையாவது வர சொல்லு. எங்களுக்கு யாரும் இல்ல சார், நாங்க ரெண்டு பேரும் அனாத குழந்தைகள் நல காப்பகத்துல இருந்து வரோம். அண்ணன் கேக்குறாருல ஃபேன் போடுற தம்பி. ஹலோ, யாரு இது? ராய்ட்டர்ஸ்ல ஸ்ட்ரிங்கர் கேமராமேன் வேணுவோட நம்பர் தானே? ஃபோன்ல குழந்தைகள் காப்பகத்துல இருந்தா?
ஹலோ, நான் அட்வொகேட் மணிலால். என்ன கேஸ்? வக்கீல் சார், ஆள் தெரியாம கூட்டிட்டு வந்துட்டேன். பிரச்சனை எதுவும் பண்ண வேணாம்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். காவல்துறை நண்பரே, இனிமே பேட்ரோல்னு சொல்லி என் முன்னாடி வந்தீங்க, அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். தேங்க்ஸ் அ லாட். ஓகே சார். வேணு, உங்க நம்பருக்கு சாயங்காலத்துல இருந்து நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க எடுக்கல. நீங்க யார் அது தெரியலையா? நான் அட்வொகேட் மணிலால். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்? இட்ஸ் அபௌட் அன் எக்ஸ்க்ளூசிவ். என்ன மண்ணாங்கட்டி எக்ஸ்க்ளூசிவா இருந்தாலும் இப்ப பேச முடியாது, கால ஃப்ரெஷ்ஷா பேசலாம். வண்டி ஏறல. சரி சொல்லுங்க, என்ன உங்க எக்ஸ்க்ளூசிவ்? நியூஸ் சேனல் சரித்திரத்திலேயே இனி வர முடியாத ஒரு பயங்கரமான எக்ஸ்க்ளூசிவ். உயிரை பணையமா வச்சு ஷூட் பண்ண வேண்டிய ஸ்டோரி. உயிரை பணைய வச்சு நான் நிறைய ஷூட் பண்ணியிருக்கேன். அதை விட விஷயத்துக்கு வா. சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு உறுதியான வாக்குறுதி தரணும். இந்த எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது ஒரு பிரபலமான சேனல்ல இருந்து தான். ஒருவேளை அவங்களுக்காகவே இந்த ஸ்டோரி பண்ண வேண்டியிருக்கும். அவங்களோட ரிப்போர்ட்டரும் ஒருத்தர் இருப்பாங்க. என்ன பதிலே காணோம்? நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க முடியாதுன்னு சொன்னா? வக்கீல், எனக்கும் எத்திக்ஸ் எல்லாம் இருக்கு, வார்த்தை கொடுத்தா காப்பாத்துவேன். அப்ப யூ அக்ரி? அக்ரீட். ஆனா இத எப்படி பிளான் பண்ணணும்ன்றது நான் தான் முடிவு பண்ணுவேன். சம்மதம். சரி, இப்ப விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த ஆபரேஷன்ல நீங்க ஷூட் பண்ண வேண்டியது ஒரு நடக்க போற கொலை. கொலை நடக்க போறது அரசியல்ல இருக்கிற ஒரு பெரிய பிரமுகருக்காக தான். சாரி, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் என்னால ஷூட் பண்ண முடியாது. சார், சார், வேணு சார், நியூஸை விட ஒரு உயிர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் உயிரை காப்பாத்ததா முயற்சி பண்ணணும். நியூஸ்க்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? நீங்களா ஒரு உயிரை பலி கொடுத்து ரேட்டிங் ஏத்துவீங்களா? இல்ல சார், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு ஆளோட மரணத்தை லைவா காட்டி பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசைலாம் எனக்கு இல்ல. ஆனா யாரு நினைச்சாலும் அவரை காப்பாத்த முடியாது. ஏன் போலீஸ்லயே சொன்னாலும் முடியாது. அதுக்கு காரணம், முதலமைச்சர் சீட்ல உட்காராமலேயே இந்த நாட்டை இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்கிற பரதன். பழைய பரதனா? ஆமா, இந்த கொலையை செய்யறதே அந்த பரதனுக்காக தான். வேணு, இந்த கொலையை நம்மளால தடுக்க முடியாது. அட்லீஸ்ட் குற்றவாளிகளை தப்பிக்க விடாமலாவது செய்யலாம்ல. வேணு, ரேணுகா இல்ல, ஏதோ ஒரு ரிப்போர்ட்டர் எக்ஸோ ஒயோ அப்படி நீங்க அவளை பார்த்தா மட்டும் போதும். இது ஒரு பக்கா ப்ரொஃபஷனல். நானும் ப்ரொஃபஷனலா தான் பேசுறேன். இப்படிப்பட்ட ரிஸ்கான ஆபரேஷனுக்கு என் கூட ஜெல்ல அவர ரிப்போர்ட் இருந்தா தான் வொர்க் அவுட் ஆகும். என்ன வேணும், இந்த மாதிரி ஒரு சில்லியான இஷ்யூக்காக தமிழ்நாடு அதிர போற ஒரு விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணணுமா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இந்த விஷயத்துல இவ்வளவு விட்ட வர ஆப்ஷனே கிடையாது. நீங்க வேற என்ன கண்டிஷன் சொன்னாலும் நான் ஒத்துக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் வேணு. ஓகே, என்னுடைய கண்டிஷன் சொல்றேன். ஒன்னு, இந்த ஆபரேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா டிசிஷன்ஸும் நான் தான் எடுப்பேன். இந்த விஷயத்தில் எக்ஸ் ஆர் ஒய் எந்த ரிப்போர்ட்டரும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஷோர். ரெண்டு, உங்களோட ஒரு டிஎஸ்என்ஜி வேன் என்னோட கண்ட்ரோல் இருக்கணும், வித் அவுட் எனி க்ரூ. ஓகே. நான் ஷூட் பண்ற விஷுவல்ஸ் அப்படியே ஏர் ஆகணும். பிசிஆர்ல இருந்து ஒரு சின்ன கட் கூட இருக்கக்கூடாது.
ஓகே ஒத்துக்கறேன் இது இல்லாம ரெமன்ரேஷன் 10 லட்சம் ரூபீஸ் நீங்க கேட்டத விட அதிகமாவே இருக்கு இல்ல அது உங்ககிட்டயே இருக்கட்டும் கண்டிஷன்ஸ் இன்னும் இருக்கு விஷுவல்ஸ் ஏர் ஆகறப்போ ஒரு ஸ்க்ரோலிங் ஸ்கிரிப்ட் வரணும் விஷுவல்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி கவர்ட் பை கேமராமேன் வேணு அப்புறம் ரிப்போர்ட்டோட வழக்கமான இன்ட்ரோவோ இல்ல சைன் ஆஃப் இல்ல சம்மதம் பிளான் பண்றதுக்கும் டீடைலை கலெக்ட் பண்றதுக்கும் உங்களுக்கு 12 ஹவர்ஸ் இருக்கு ரேணுக்கு மத்த எல்லா விஷயமும் தெரியும் ஓகே அப்படினா உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுல வேணு வேணுக்கா ஷேக் யுவர் ஹேண்ட்ஸ் ஏய் அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல என்ன வேணு இப்படி பேசுறீங்க ஒண்ணா வேலை செய்ய போறீங்க பீ ப்ரொஃபஷனல் வேணு ப்ளீஸ் ஷர்ட் கார்ல வந்து ஓகே ஃபைனிங் ஆஃப் இல்ல இன்ட்ரோ வரல அப்புறம் என்ன மண்ணாங்கட்டிக்கு ஏன் கூட வர ஷூட் முடிஞ்சதோ டேப் ஓட அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டீங்கனா பழிக்கு பழேன அந்த மாதிரி பண்றதுக்கு தப்பான வழியில வாழ்றவங்களா தான் முடியும் அது நீதா வேணு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த சம்பவம் நடக்கிற இடத்துல டிஎஸ்என்ஜிக்கு சிக்னல் இருக்காது சிக்னல் இருந்தாலும் கொலை நடக்கிற இடத்துக்கு வேன் எடுத்துக்கிட்டு போக முடியாதுல அதுவும் கரெக்ட் தான் அப்படினா என்னங்கறத நீங்களே பிளான் பண்ணிக்கோங்க நீங்க இல்ல ஒரு சஜஷன் சொல்லட்டுமா பேசாத கேட்டு பாருங்க தேவையில்ல பெரிய ஹீரோன்னு நினைச்சு விக்டிமை காப்பாத்த ட்ரை பண்ணாதீங்க எவ்வளவு ஆசைப்பட்ட சாவ பாக்கிறதுக்கு நம்ம தடுத்தாலும் அந்த கொலை நடக்கும் அப்புறம் நாம தான் மாட்டிப்போம் உண்மையாவா ஆமா என்ன நடந்தாலும் நான் தடுப்பேன் நான் உள்ள போனாலும் பரவாயில்ல நீ மாட்டிப்பல்ல ஓ கம் ஆன் பீ சீரியஸ் நான் சீரியஸ் ஆகணும் அவர் மாடி சீரியஸ் ஆனா ஐசியூல நீ சீரியஸ் ஆகணும் உனக்கு கொடுக்க வேண்டியது நிறைய பாக்கி இருக்கு எந்த யோசனையும் சொல்லாத நான் செய்யறத பாத்துக்கிட்டு மூடிக்கிட்டு இருந்தா போதும் இவன் திருந்தவே மாட்டான் நல்ல பின்னடி சாஞ்சு உட்காரு என் முதுகுல எதுவும் படக்கூடாது புரியுதுல்ல வந்துட்டா ஏய் லெஃப்ட் லெஃப்ட் இதான் கிளப் ஹவுஸ் இவ்வளவு ஓபனான இடத்துல செய்ய போறாங்க இந்த இடம் கேஸ்ல இருக்கு 10 15 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட்க்கு சொந்தமாயிடுச்சு ஒரு வாட்ச்மேன் கூட இல்ல எத்தனை மணிக்கு இந்த கிரைம் பிளான் பண்ணிருக்காங்க ராத்திரி 8 ல இருந்து 9 க்குள்ள இதنا கல்யாண முகூர்த்தமா 8 ல இருந்து 9 க்குற
தனியா இருக்க பயம் ஒண்ணு இல்லையா? நான் மேல போறேன். கொஞ்சம் பயமா தான். அப்படி நான் இங்கே இருக்கேன். இன்னும் போக போக பயம் ஜாஸ்தி ஆகும். சத்தம் வித்து ஏதாவது போட்ட தொலைச்சிருவோம். ஜாக்கிரதை. வாயில முதல்ல துணி எடுத்து அடிச்சுவை, மூச்சு விடக்கூடாது. நீ எப்படி இங்க வந்த? ஒரு 6 வருஷம் நானும் கத்துக்கிட்டேன் கலரி. வேணும் கார் வருது. நீ மன்னிப்பு கேட்டதுனால எனக்கு போனதெல்லாம் திரும்ப வந்துருமா? என்னோட இந்த இமேஜ், என்னோட பதவி, போன 5 வருஷமா நான் எதுவும் பண்ணாம வீட்டுல உட்கார்ந்து இருந்தேன். அதுக்கு காரணம் உன்னோட நாக்க நீ சும்மா வச்சுக்காம இருந்ததுதான். அந்த சேனல் காரங்கிட்ட நீ எல்லாத்தையும் சொல்லும் போது உனக்கு தெளிவா தெரியும். அரசியல் இருந்த நானும் லிங்கமும் ஒரேடியா காணாம போயிடுவோம். அதனால உனக்கு தர வேண்டிய ஆறுதல் பரிசு தந்துதானே ஆகணும். கொண்டு போய் தூக்கி மாட்டுங்களா? சரிங்க.
ஹலோ வினு ரெடியா ஆ நான் விஷுவல்ஸ் இப்ப அப்லோட் பண்ண போறேன் பாரத் விஷன் லோகோட ஸ்க்ரோலிங் ஸ்கிரிப்ட் சேர்த்து டெலிகாஸ்ட் பண்ணுங்க ஓகே நான் அனுப்புற விஷுவல்ஸ் அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணனும் எந்த இன்டர்ஃபெரன்ஸ் இருக்க கூடாது ஞாபகம் இருக்குல ஓகே வினு அந்த மாதிரி எதுவுமே நடக்காது எஸ் டே வேணுடுத்த ஃபுட்டேஜ் இப்ப வந்துரும் அது கூடவே ஸ்கோல் ஸ்கிரிப்டையும் அப்படிடு ஓகே சார் நீ வா கெட் ரெடி வித் கேமரா டிஎஸ்என்ஜி க்ரூ அண்ட் எவ்ரி திங் வித் இன் ஹாஃப் அன் அவர்ல அந்த பரதன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கணும் ஓகே சார் ஏய் நான் அந்த ரெஸ்டாரன்ட்ல போய் டிவி பார்த்துட்டு வரேன் உன் ஆளுங்க எதையும் எடிட் பண்ணாம டெலிகாஸ்ட் பண்றாங்களான்னு பார்க்கணும் நீ இங்கே இரு சற்று முன் நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தின் காட்சிகளை இப்போது நீங்கள் பார்க்க போகிறீர்கள் ஜெய் மக்கள் கட்சியின் தலைவரான திரு வரதன் அவர்கள் முன் விரோதம் காரணமாக சுகுமார் என்னும் தன் கட்சியை சேர்ந்த தொண்டரை கொல்லும் காட்சி போன 5 வருஷமா நான் எதுவும் பண்ணாம வீட்டுல உட்கார்ந்து இருந்தேன் அதுக்கு காரணம் உன்னோட நாக்க நீ சும்மா வச்சுக்காம சம்பவ இடத்திலிருந்து கேமராமேன் வேணுவுடன் ரேணுகா ஏறின மாதிரி இறங்கு நான் இறங்கிக்கிறேன் அந்த பேக் என்கிட்ட கொடுங்க நான் போட்டு கொடுக்குறேன் இறங்க சம்பவ இடத்திலிருந்து கேமராமேன் வேணுவுடன் ரேணுகா எங்கடி இது அவங்க தானே நம்ம டிவியில பார்த்த கேமராமேன் ரிப்போர்ட்டரும் சார் உண்மையில நீங்க பெரிய ஆளுங்க தான் ஷூட் பண்றதுக்கு நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான் போயிருந்தீங்களா அவரோட பணம் இப்போ அங்க தான் தொங்கிட்டு இருக்கா சார் இருக்கலாம் அதெல்லாம் போலீஸ் போய் விசாரிக்கட்டும் ஸ்பை கேமரா வச்சு ஷூட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பின்ன நேரடியா போய் ஷூட் பண்ண முடியும் கேக்குறான் பாரு கேள்வி அப்படி போனாங்கன்னா அவ்வளவுதான் சார் நாங்க இப்ப பரதனோட வீட்டுக்கு தான் சார் போயிட்டு இருக்கோம் சார் அவரை அரெஸ்ட் பண்ண பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார் மர்டர் நடந்த கிளப் ஹவுஸ்க்கு நாங்க போலீஸ்காரங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கோம் சார் சார் பாடி ஐடென்டிஃபை பண்ணியாச்சுன்னா உடனே அரெஸ்ட் பண்ணிடலாம் ஓகே சார் தோ பரதன் வீடு தூக்குறதுக்கு போலீஸ் வந்தாச்சு பாரத விஷனில் வந்த செய்திகளால் மக்கள் கொந்தளித்து போய் அவர் வீட்டு முன்னால் கூடியிருக்கிறார்கள் டிவியில என்ன பாத்தீங்களோ அதுதான் எங்களுக்கு தெரியும் அதுல காட்டின இடத்துக்கு போலீஸும் போயிருக்காங்க முதல்ல பாடியை கண்டுபிடிக்கட்டும் அதுக்கப்புறம் டிஜிபி கிட்ட கலந்து பேசி என்ன பண்ணணுமோ அதை நாங்க பண்ணுவோம் சார் கைது நடவடிக்கை ஏதாவது இருக்குமா அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது நேர வரும்போது சொல்றேன் வழி விடுங்க வழி விடுங்க ப்ளீஸ் இருங்க 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 நிறுத்துங்க தள்ளுங்க தள்ளுங்க நிறுத்துங்க உங்களுக்கு என்ன வேணும் என்ன ஒரேடி அடிச்சு கொல்லணுமா கொல்லுங்க நீதிமன்றம் ஒண்ணு வேணாம் அவசரப்படாதீங்க என்ன கொல்லலாம் ஆனா அதுக்கு முன்னால நீங்க உன்ன தெரிஞ்சுக்கணும் நீ எதையும் சொல்லலையா எல்லாத்தையும் நாங்க டிவில பாத்துட்டோம் நீ சொல்றத போலீஸ்ல போய் சொல்லு நீ எதுவும் சொல்ல நான் நம்ப மாட்டோம் டேய் வேலு செத்து போனவன் தோணிக்கிறான் சார் இதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நான் சொல்ல வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான் செத்தவன் உயிரோட இருக்கான் பாருங்க நான் கழுத்தை நெரிச்சு தூக்குல தொங்க விட்டது இவனை தானே சொல்றீங்க இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும் வேணா அவங்கிட்டே கேட்டு பாருங்க இதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க சார் எனக்கு எதுவும் தெரியாதுங்க நானும் டிவில தான் பார்த்தேன் மத்த எல்லாத்தையும் தலைவரே சொல்வாரு சார் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலங்க அந்த கேமராமேனுக்கும் அந்த பொண்ணுக்கும் எம்எல்ஏ என்னதாங்க கோவம்
இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் அவங்க எப்படி தான் தயாரிக்கறாங்களோன்னு எனக்கு புரியல. நான் ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் இல்ல, அது உங்களுக்கே தெரியும். 5 வருஷத்துக்கு முன்னாடி லஞ்சம் வாங்குனதா போலி வீடியோவை காட்டி இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து என் வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க. அன்னைக்கு என்கிட்ட எந்த சாட்சியும் இல்லாம போச்சு. அந்த டிவி காரங்கள சும்மாவே விட கூடாது. ஆமாடா போய் டைப் பாக்க. டேய் இவனெல்லாம் விடவே கூடாது. நில்றா. கோலியா ஒண்ணுன்னு பண்ணி மக்களை ஏமாத்த பாக்குறீங்களா? டேய் தரடா. சீக்கிரம் போய் வேலைய ஏறு. கொடுத்துங்கடா. ரைட்ல போங்க, பாரத விஷன் போயிடலாம். ரைட்ல போங்க, அதுதாங்க சேஃப். ஓ ரைட்ல போங்க, ஸ்டுடியோக்கு போயிடலாம். பேசாத, ஸ்டுடியோக்கு போனா சாவ வேண்டியதுதான். தொடரண்ணா. இல்ல சார், சத்தியமா சொல்றேன், என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்னும் தெரியல. ஒரிஜினல் ஃபுட்டேஜ் சார், ஒரு நிமிஷம் நான் ஹோம் செக்ரட்டரி கிட்ட பேசிட்டேன். சார் எல்லாமே பேசிக்கலாம். சார் நீ சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. சார் சார் ஒரு நிமிஷம் சார் ப்ளீஸ் சார் 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 இந்த நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு கொலை சம்பவம் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் இன்று ஒளிபரப்பப்பட்டுள்ளது. ஆனால் அதுக்கு சற்று நேரத்திற்கு பிறகு கொலை செய்யப்பட்டார் என்று தொலைக்காட்சியில் காட்டிய எனது கொண்டுடுவேன். நீ பாரத விஷனுக்காக தான் வேலைக்கு போன. கடைசியில் உனக்கு என்னாச்சு பார்த்தல, நீ அவளை கூட்டிட்டு அங்கேயே போடா. என் பிளாட்டுக்கு வர வேண்டாம். சாவி எங்க வச்சிருக்க சொல்ற பரதேசி. நீ வேணா உள்ள போ, அவ வந்தா ஒத்துக்க மாட்டேன். அத நான் டிசைட் பண்ணிக்கிறேன். சாவி எக்கட வச்ச பறக்க வட்டி ஜன்னல் கிட்ட இருக்கு. அப்புறம் யார் பெல் அடிச்சாலும் கதவு திறந்துடாத. நீ இருக்கேன் தெரிஞ்சா ஏன் மானம் போயிடுடா. இந்தாங்க. என்னது இங்க பாரு, இந்த விஷயத்த நீ வெளியில போய் யார்டையும் சொல்லிடாத. அப்புறம் சம்பளம் தர நான் இருக்க மாட்டேன். முற்பட்டவர்களை காவல்துறை தடுத்து நிறுத்தினர். போலியான இந்த செய்தியை வெளியிட்ட பாரத் விஷன் தொலைக்காட்சியின் மூத்த அதிகாரியை போலீசார் கைது செய்தனர். எனக்கு விஜயகுமார் சாருக்கு இல்ல. எனது ஈடுபட்டு வருகின்றனர். இன்ஃபர்மேஷன் கிடைச்சது எனக்கு தான். அப்ப சொல்லு, இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யாரு? கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல, யார் கொடுத்தா சொல்லு. வக்கீல் தான், மணிலால்.
அப்ப கூடி சதி செஞ்சது அவன் தான் பிளாக்ஹார்ட். அவர் ரொம்ப அப்பாவி, எனக்கு தெரியும். அப்பாவி இல்ல, அவன் பெரும் பாவி. நீ இந்த அளவுக்கு நம்பத்துக்கு அவன் யாரு? அவன கடவுளா இல்ல உங்க அப்பனா? என்னோட கசன் அவன். இதுவரைக்கும் நான் பண்ண எல்லா எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபார்மர் அவன் தான். அவன் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டா இருக்கும். பரத லஞ்சம் வாங்க போற மேட்டர் கூட அவன் தான் என்கிட்ட சொன்னான். அவன் கண்டிப்பா ஏமாத்த மாட்டான். உண்மையிலேயே பரதனை பாராட்டணும். ஒரே ராத்திரில கெட்ட பேர் எல்லாத்தையும் நல்ல பேராக்கிட்டான். நம்மளே நல்லா பழி வாங்கிட்டான். இப்ப கேக்க முடியுது. மிஸ்டர் பரதன், கிளப் ஹவுஸ்ல நடந்த கொலை சம்பவம் எல்லாமே போலியானதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் 5 வருஷத்துக்கு முன்னாடி லிங்கம் அவர்கள் உங்களுக்கு கொடுத்த 5 கோடி ரூபாய் கேஸும் இந்த மாதிரியான போலி நாடகம்னு சொல்ல வரீங்களா? எல்லாமே பொய்ன்னு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல? இனிமே என்ன செய்யணும்னு மத்திய குழுவே முடிவெடுக்கட்டும். ஒரு தப்பும் செய்யாம 5 வருஷம் தண்டனை அனுபவிச்சு கட்சியில எனக்கு எதிராக பேசினவங்களும் என்ன வெறுத்த மக்களும் இன்னைக்கு என் கூட இருக்காங்க. அத மத்திய குழு கண்டிப்பா பரிசீலிக்கும்னு எனக்கு தெரியும். நன்றி மிஸ்டர் பரதன். நன்றி. நல்ல பேர் வாங்கி நாட்டை காப்பாத்துறதுக்காக ஒருத்தனை தொங்க விட்டு இந்த நாடகத்தை நடத்தணும். பதவியில அவனுங்களே உட்கார வைப்பானுங்க. அவங்கள நினைச்சாதான் பாவமா இருக்கு. இந்நேரம் ஏதாவது பொந்துக்குள்ள போய் தவள மாதிரி உட்கார்ந்து இருப்பாங்க. கேமராமேன் வேணுவுடன் ரேணுகா. ஐயோ, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அவன் இல்ல. இதுக்கு பின்னாடி நாம தான் அவனுக்கு நல்லா தெரியும். புத்திசாலியா வேணும். அவன் அழிச்சிட்டு போன பேரை சம்பாதிச்சிட்டேன். அவங்க ரெண்டு பேரும் இனிமே என்ன சொன்னாலும் ஒரு குழந்தை கூட நம்பாது. ஆப்படிச்சா இந்த மாதிரி அடிக்கணும். ஒரு சந்தேகம் சார், என்னைக்கு இருந்தாலும் அவன் ஒரு ரிஸ்க் தானே சார். விஷயம் தெரிஞ்ச உடனே கண்டிப்பா வேணும் பின்னால வருவான். வரணும், ஆனா கண்டிப்பா உடனே வரமாட்டான். எரியற இந்த தீ அணையற வரைக்கும் வெளியே வரமாட்டான். அந்த நேரம் தான் எனக்கு வேணும். அதுக்குள்ள நான் முதலமைச்சரா பதவி பிரமாணமே எடுத்துருவேன். அதுக்கப்புறம் வரட்டும். வெங்காயம் எனக்கு நீ எதுவும் செய்ய தேவையில்ல. பாக்காத வயிறு வலிக்கு போது. நான் கேட்கவே இல்லையா? கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். டோர்ல யாரோ தட்டுற மாதிரி. வெளியே யாரோ இருக்காங்க சொன்ன கேளுங்க. பரதேசி, தேங்க்ஸ். கொடுத்துடா சார், இது வேணுவோட ஐபேட். இதுல தான் விஷுவல்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போ ஒரிஜினல் ஃபுட்டேஜ் ஃபுல்லா கிடைச்சிருச்சு. ஆமா சார். குட், இவங்களை செட்டில் பண்ணிடுங்க. கொலை சம்பவம் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாம் போலியானவை என்று தெரிந்தவுடன் காவல்துறையினர் ரேணுகாவையும் வேணு அவர்களையும் தேடி வருகின்றனர். விரைவில் அவர்களை கைது செய்து விடுவோம். காவல்துறையினர் செய்தியாளர்களிடம் உறுதியாக. இப்ப என்ன பண்றது? யோசி, உனக்குதான் நிறைய ஐடியா எல்லாம் வருமே. சட்டப்படியா என்ன செய்யணும்னு தெரிஞ்சாகணும். நான் மணிலால கூப்பிட்டுமா? நீ பெர்மிஷன் கேட்கறதுக்கு நான் யார்? உன் புருஷனா? என் போனை வேன்ல வச்ச எடுக்க மறந்துட்டேன். உங்க போனை கொடுத்தா நல்லா இருக்கும். இத பாரு, ஸ்பீக்கர்ல போட்டு தான் பேசணும். அவன் பேசுறது எனக்கு கேட்கணும். ஓகே. எங்க இருக்கோன்னு சொல்லாத. ஏய் ஏய், இங்க இருந்து பேச.
ஹலோ மணி, நான் தான் ரேணு. ரேணு, நீ எங்க இருக்க? போன் ஆவது பண்ணிருக்கலாம்ல? நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? இத பார் ரேணு, எக்காரணத்தை கொண்டும் போலீஸ்காரங்க கிட்டயும் அவங்க கட்சிக்காரங்க கிட்டயும் மாட்டிக்காதீங்க. எல்லாரும் கொலை வெறியோட இருக்காங்க. இப்ப வெளியில வந்தா என்ன ஆகும்னு மட்டும் சொல்லு. மாட்டிக்கிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ரேணு, அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா 40 நாளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஜாமீன் கிடைக்கும். ஆனா ஒரு வழி இருக்கு. எனக்கு உன் மேல மட்டும் அக்கறை இருக்கிறதால தான் சொல்றேன். யாரு முதல்ல கைது செய்யப்படுறாங்களோ அவங்க தான் 40 நாள் உள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஆள் சரணடைஞ்சிட்டாங்கன்னா 1-2 நாள் உள்ள இருந்தா போதும். ஈஸியா ஜாமீன் வாங்கிடலாம். நீ பொண்ணு தானே, எதுக்கு ரிஸ்க் எடுக்கிற? வேணும்னா அவனை மாட்டி விட்டுரு. நீ எங்க இருக்கன்னு சொல்லு. என்ன பாக்குறீங்க? ஒருவேளை எம்எல் இருக்கிற அக்கறையில கூட அப்படி சொல்லிருக்கலாம் இல்லையா? பேசின பிச்சிரு. உன் குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருமே ஃப்ராட்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு கேட்க கூடாது தானடி? தனியா போய் பேச ட்ரை பண்ண. எஃப்ஐஆர் இதுவரைக்கும் எழுதலைன்னு தான் டிவிஎஸ்பி சார் சொன்னார். ஆமாம், சொல்லு, குற்றவாளியாக போறியா இல்லை அப்ரூவர் ஆக போறியா? நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கு சார் தானே? ஆமாம் சார். பாரத் விஷ்ணோட எக்ஸிக்யூட்டிவ் எடிட்டர் ரேணுகா கொடுத்த அந்த விஷுவல் அவளை நம்பி நீங்கள் ஒளிபரப்பிட்டீங்க. வேற எதுவும் உங்களுக்கு தெரியாது. இந்த விஷுவலில் ஷூட் பண்ணுறதுக்காக நீங்கள் எந்த ஒப்பந்தமும் வேணு கூட போட்டுக்கல. இவ்வளவு தான். நாளையிலிருந்து பாரத் விஷன் தன்னோட ஒளிபரப்பை தொடர்ந்து நடத்தலாம். என்ன சொல்றீங்க? அவங்க எங்க இருக்காங்க? வேணு ரேணுகா அவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்கல்ல. ஆனா அவங்களுக்கு பின்னாடி நாங்க யாரும் போகல. சாரி சார், நான் இப்பவும் அவங்களை விரட்டிக்கிட்டு தான் இருக்கேன். அது சரி, அப்ப இதுக்காக தான் நீங்க இவர இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? இல்ல சார், கமிஷனர் விசாரிக்கணும்னு சார். எதுக்காக அவங்க பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கேன் நீங்க இன்னும் கேட்கல. வேற ஒண்ணு இல்ல, உயிரோட இருக்கிறவனை செத்துட்டான்னு சொல்லி எதுக்காக அவங்க ஒரு விஷுவலை உருவாக்கணும்? அந்த உண்மை எனக்கும் தெரிஞ்சாகணும்ல. நல்லது. ஆனா அந்த உண்மைகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நேரம் ரொம்ப குறைவா இருக்கு எனக்கும் உங்களுக்கும். வரட்டுமா? கேட்டல? இங்க பாரு, இன்னைக்கு ராத்திரி 10 மணி நியூஸ்ல நம்ம ரொம்ப அதிகமான ஒண்ணு சொல்ல வேண்டாம். அப்புறம் அந்த ரேணுகாவை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கிழிங்க. அவளை மட்டம் தட்டியே ஆகணும். அப்புறம் வேணு, அவன் வெறும் கேமராமேன். அவங்க சொன்னதையும் ஷூட் பண்ணா. அவனை நாம சேவ் பண்ணி ஆகணும். முடிஞ்சா நம்ம ஒரு குண்டை போடலாம். வேணுவோட எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ சார். நம்ம ஸ்டுடியோலயே சார். போடும். என்ன சார்? நீ உன் வேலையை மட்டும் பாரு. சாயந்தரம் நியூஸுக்கு வேண்டியதெல்லாம் ஏற்பாடு பண்ணு. போங்க எல்லாரும். சாரி சார், சம்பளம் கிடைச்சிருச்சுல்ல, ஒரு சுத்து பெருத்துட்டான். ரிஷி, எஸ்பி சோமசுந்தரன் சார். ஓ, ஹலோ சார். ரிஷி, எந்த நிமிஷம் வேணாலும் உன் ஸ்டுடியோவை போலீஸ் ரைட் பண்ணுவாங்க. வேணுவை தேடி தான் அவங்க அங்கே வந்துட்டு இருக்காங்க. வா சீக்கிரமா. அருண் சார், ஷூட் பண்ணாங்கன்னா கேமராவை பிடிங்கிடுங்க. ஓகே சார். போகும்போது டேப் எடுத்துட்டு கேமரா கொடுங்க, போதும். எஸ் சார். இந்து, சவுண்ட் ரெடி தானே? ரெடி. எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கோ. நான் சொன்ன அப் பண்ண போதும். ஓகே. யாரையும் உள்ள விட வேண்டாம், வெளியேறுங்க சார். என்ன என்ன சார்? வேணு எங்க? எந்த வேணு? எத்தனை வேணு உனக்கு தெரியும்? இந்து, வேணு கூப்பிடு. என்ன சார் பிரச்சனை பண்ணா? அவனுக்கு ஒண்ணும் தெரியாது சார், அவன் ஒரு அப்பாவே. ஓ சார், வேணு. என்ன சார் இது? வேணு சார். என்ன வேணுனே கலைக்கிறியா? எங்கடா அவன்? அவன் மூ சேனல்ல தான் இருக்கானே எனக்கு தெரியும். அவன் எப்படி சார் என் சேனல்ல இருப்பான்? ஒருவேளை பாரத் விஷன் சேனல்ல இருப்பான். உன் வித்தை எல்லாம் என்கிட்ட காட்டாத, தூக்கிட்டு போய் காடம் கட்டிடுவேன் சொல்றான். அவனும் நீ திக் ஃப்ரெண்ட்ஸ் தானே சார்? சட்டையை விடுங்க சார். ஏ அங்க பாருங்க, லைவா போயிட்டு இருக்கு. லைவ் மிஸ்டர் ரிஷிகேஷ்,
நீங்க ஒரு பிரபலமான பத்திரிகைக்காரன்றத மறந்துடாதீங்க. காவல்துறைக்கு நீங்க எப்பவும் நண்பனா இருக்கணும். போடா லூசு பயல, உனக்குல நான் எதுக்குடா சொல்லணும். என்னது நீங்க கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. ரவி சார் வாலியூம் குறைக்க சொல்றாரு. இனி பச்சை பச்சையா கேட்க போறாரு. ஓகே மிஸ்டர் ரிஷிகேஷ், அவனை பத்தி ஏதாவது தெரிஞ்சா போன் பண்ணுங்க. இதான் என்னோட நம்பர். இந்தாங்க அப்ப வர பாக்கலாம். ஓடா சார் தான் அங்கயா ஜட்டில கூட கேமரா வச்சிருவானுங்க. டு ஆடியோ ஆன் ரவி, ஆடியோ ஆன். எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் வழங்க வேண்டும் என்ற போட்டியில்தான் பாரத் விஷன் எக்ஸிகியூட்டிவ் எடிட்டர் ரேணுகாவை இச்சதியில் சிக்க வைத்திருக்கிறார்கள் என்பது தெரிகின்றது. அதன் காரணமாக எல்லா தொலைக்காட்சி நிலையங்களையும் காவல்துறை வேட்டையாடுவதை நீங்கள் நேரடியாகவே கண்டீர்கள். ஸ்டுடியோவை விட்டு செல்லும் முன்பு ஒரு போலீஸ் அதிகாரி என்னிடம் காட்டியதுதான் இது. வெளியவாடா சோம்பேறி நாயே என்று அவரது தாய்மொழியில் எழுதியுள்ளார். நாளைய NBA நியூஸ்ல நீங்க என்ன பார்க்கலனா, அருமை நேயர்களே, காவல்துறை என்னை வேட்டையாடி விட்டது என்று அர்த்தம். இப்பொழுது போலியான அந்த செய்தியை குறித்து நமக்கு ஒரு தகவல் வந்துள்ளது. போலியான காட்சிகளை உருவாக்கினார் என்று போலீசாரால் தேடப்பட்டு வரும் ராய்ட்டர்ஸின் கேமராமேன் வேணு இப்பொழுது நம்மோடு தொலைபேசியில் உள்ளார். ஹலோ வேணு, மன்னிக்க வேண்டும், எங்களது பொறியாளர்கள் லைனை கனெக்ட் செய்கிறார்கள். ஹலோ, ஹலோ, ஹலோ வேணு, ஹலோ. எதா இருந்தாலும் தைரியமா சொல்லணும். வெறும் காலி பாட்டில் வச்சிருப்ப. ஹலோ, ஹலோ. பசியில உயிர் போகுது, இங்க தின்றதுக்கு எதுவுமே இல்லடா, தரதரம் பிடிச்சவன. ஹலோ, ஏண்டா கேட்கலையா? நல்லா கேக்குது, சொல்லுங்க வேணும். உண்மையில் அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்தது? என்னத்த நடக்கிறது? எல்லாமே அந்த ஆள் பக்காவா பிளான் பண்ணிருக்கான். அவனை மாட்டி விட்டு என்ன பழி வாங்கறதுக்குனே. ஹலோ ஹலோ வேணு, ஹலோ ஹலோ. பரதேசி? பரதேசம் இல்ல, எல்லா தேசமும் இத பாக்குது. ஒரு ஃப்ரெண்டோட பர்சனல் போன் கால கூட TRP ரேட்டிங்காக டெலிகாஸ்ட் பண்ற சில துரோகிங்க நம்ம கூடவே இருக்காங்க. அவங்கள ஒழிச்சு கட்டினாலே போதும்டா, இனிமே எந்த பிரச்சனையும் வராது, இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே சால்வ் ஆயிடும். நன்றி மிஸ்டர் வேணு. அடுத்த செய்திகளுக்கு செல்வதற்கு முன் ஒரு சிறிய இடைவேளை. சார், அண்ணா நகர் தான், ஸ்கைலைன் அபார்ட்மெண்ட்ஸ். தேங்க்யூ. என்னாச்சு சார்? சார், வேணு எங்க இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. லொகேஷனை கரெக்டாக கண்டுபிடிச்சாச்சு. வெரி குட். ஆனா எந்த ஃப்ளோர்னு தான் தெரியல. மீடியாக்காரங்களோட ஃபிளாட் இருக்கான்னு பார்ப்போம். இருந்தா முதல்ல அங்க சர்ச் பண்ணுவோம் சார். சார், டேய், உன்னை முதல்ல சாவடிக்கலடா. கடச்ச சின்ன சான்ஸ கூட டெலிகாஸ்ட் யூஸ் பண்ணுவல. டேய் அத விடுடா, உன் ஃபோன் கால ட்ரேஸ் பண்ணி லொகேஷனை கண்டுபிடிச்சாங்க. இப்பதான் சோமசுந்தரம் சார் சொன்னாரு, போலீஸ் அங்க வந்துட்டு இருக்காங்க, உடனே அங்க இருந்து போயிடு. இந்த நேரத்துல எங்க போறது? முதல்ல அங்க இருந்து வெளியே வா, வேற இடம் ரெடி பண்ணிட்டு நானே ஃபோன்
என்னால அடக்க முடியல. வண்டி கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்னாச்சு? என்னன்னு சொல்ல. I want to pee. மூளையே அங்கதான் போனல, போயிருக்க வேண்டியதானே. அதுக்குள்ள நீங்க டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க. இறங்க. ப்ளீஸ். ஓ எங்கடி பைக் உடக்கி? இதோ என்ன மாட்டி விட பார்த்தல்ல? அது என்ன விட்டுட்டு போகாம இருக்கிறதுக்காக எடுத்தேன். போய் சொல்லாத, நீ அதுக்கெல்லாம் போல, என்ன மாட்டி விடுறதுக்கு தான் போனே. சீ போடா. யார பார்த்து போடா. என்ன மாட்டி விடுறதுக்காக தான பைக் எடுத்துக்கிட்டு கிளம்பின? நீ வரப்போ கிளம்பிறதுக்கு ரெடியா இருக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ண. அப்புறம் எதுக்கு பிளாட்டை வெளியில இருந்து லாக் பண்ண? உன்ன விட்டு போறதுக்கு தான் இப்ப என்ன பண்ணுவ? அப்படினா நானும் அதுக்காக தான் பண்ண. யாராவது ஒரு ஆள் சரண்டர் ஆகிதான் ஆகணும். தேவையில்லாம இப்படி தூக்கம் இல்லாம சாப்பாடு இல்லாம எதுக்கு கஷ்டப்படணும்? என்ன ஆனாலும் சரி, உண்மை என்ன நிரூபிக்கிற வரைக்கும் நான் சரண்டர் ஆக மாட்டேன். வேண்டாம், வண்டி எடுங்க. என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுட்டு நீங்க கிளம்புங்க. ஏய், உன் சென்டிமென்ட்ல இனிமே வேலைக்கு ஆகாது. சென்டிமென்ட்ஸ் எனக்கு தான் அதெல்லாம் இல்லையே. எனக்கு தேவை பாப்புலாரிட்டி மட்டும் தான். இல்ல ஏய், இருக்கிற பிரச்சனை சால்வ் பண்ணனும் பார்க்கறா, ஃபிளாஷ்பேக்ல போகாத. நீ ஒரு ரிப்போர்ட்டர், நான் ஒரு கேமராமேன், அவ்வளவுதான். வண்டில ஏறு. இந்த பிரச்சனை முடியற வரைக்கும் யாரும் சரண்டர் ஆக தேவையில்ல. ஹலோ டேய், ஒரு இடம் ரெடி பண்ணிருக்கேன். அசோகா ஹோட்டல் பக்கத்துல ஃபர்ஸ்ட் ரைட். அங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள வந்தீங்கன்னா மரத்தால செஞ்ச கேட் ஒன்னு இருக்கும். நான் அங்கேயே வெயிட் பண்றேன். யாரு? ரிஷி. ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ். அவன் லண்டன்ல இருக்கான். வா. நான் போயிட்டு காலையில வரேன். காலையில வரேன். ட்ரெஸ் இயரிங் எல்லாம் எடுத்துட்டு வரேன். வரும்போது நியூஸ் பேப்பர்லாம் வாங்கிட்டு வா. அப்புறம் ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. பாரத் விஷன்ல உங்க ரெண்டு பேருக்கும் எதிராக அந்த விஜயகுமார் தலைப்பு செய்தியில பேட்டி கொடுத்துருக்கான். நாளைக்கு வரும்போது அவகிட்ட சொல்லு. இன்னொரு விஷயம் என்ன? டெல்லியில இருந்து வந்த நியூஸ், ராய்ட்டர் ஸ்டிங்கர் பேனல்ல இருந்து உன்னை டெர்மினேட் பண்ணிட்டாங்கடா. வேற 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 ஒண்ணும் இல்ல. அடுத்த முதலமைச்சரா பரதனை கட்சி தேர்ந்தெடுக்க போறாங்க. நாளைக்கு டெல்லியில செயற்குழு கூடுது. அது முடிஞ்ச உடனே சிஎம்ஆ பதவி பிரமாணம் எடுக்க போறாரு. ஓகே வரண்டா. அஜய் இந்தா இவங்களுக்கான ட்ரெஸ். ஏய் பேப்பர் கொடு. குடி ஹியரிங் எய்டு. ரிஷி சொல்லுங்க சார். டிஎஸ்என்ஜி வேன்ல இருந்து நீங்க ஷூட் பண்ண விஷுவல்ஸோட ஒரிஜினல்ஸ் எல்லாமே மிஸ்ஸிங். டேய், ஒரிஜினல் ஃபுட்டேஜ் இல்லைன்னா எப்படி நம்ம உண்மையை நிரூபிக்க முடியும்? நிரூபிக்க கூடாதுல்ல.
அதுக்காக தான் பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க. வக்கீலுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுலேருந்து நைட்டில் ரெஸ்டாரண்ட்டில் நடந்த சண்டை வரைக்கும் எல்லாமே ப்ரீ பிளான்ட். ரொம்ப தெளிவாக ஸ்கெச் போட்டிருக்கான் அந்த பரதன். அப்படி பார்த்தா அந்த ராஜலிங்கம் தான் இதுக்கெல்லாம் ப்ரொடியூசர். இப்போ கொஞ்ச நாளாகவே அந்த ஆள் சிட்டியில் இருக்கான். சரியாக சொல்லணும்னா நீங்கள் டெல்லியிலேருந்து வந்த அன்னையிலேருந்து. சிஎம்ஆர் சத்திய பிரமாணம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் சீஃப் மினிஸ்டர். அது வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. இந்த உண்மையை தெரிஞ்சவன் சுகுமாரன் தான் இல்ல? கரெக்ட். சார் சார் என்னாச்சு? பரதேசி இடிச்சுட்டு அப்படியே போறான் பாருங்க அவனை பிடிங்க. சார் நீங்க சுகுமார் சார் தானே? எங்க கொஞ்சம் பிடிங்க பார்த்து வாங்க சார் ஹாஸ்பிட்டல் போலாம். மெதுவா மெதுவா பிடிச்சு. இப்போ ரொம்ப வலிக்குதா சார்? இல்ல அவ்வளவு வலி இல்ல. என்ன சார் மாடர்ன் ட்ரெஸ்ல கலக்குறீங்க? சாதாரணமா கதர் தானே போடுவீங்க? இந்த நாசமா போன டிவி காரங்க கண்ணில் படமா இருக்கணும்னு தான். ஓஹோ ஹிம்ச புடிச்சவனுங்க. அதோ அந்த வண்டி தான், அந்த வண்டி தான் என்ன இடிச்சது. அவனை விடக்கூடாது. இந்த வண்டி தானா? இன்னைக்கு அவனை என்ன பண்ற பாருங்க. சார் நீங்க இறங்க வேண்டாம், யாராவது பாத்திர போறாங்க. என்னன்னு நான் கேட்கிறேன். சுகுமார் உன்னை பரதன் கொண்டு தூக்கில் மாட்டினத நான் ஷூட் பண்ண அதை ஊரே டிவியில் பார்த்துச்சு. ஓகே ஆனால் கொஞ்ச நேரத்தில் நீ உயிரோட அவர் கூட இருக்க, அதை பார்த்து ஜனங்க கன்ஃபியூஸ் ஆனாங்க. நாங்களும் தான். அந்த கன்ஃபியூஷனை நாங்கள் தீக்க போகிறதில்ல, அதை உண்மையாக்க போகிறோம். அதே இடத்துல அதே கைத்தில் நீ போனமா அங்கே தொங்க போகிற. நாங்கள் அதை லைட்டிங்லாம் செட் பண்ணி ஷூட் பண்ணி எங்கள் சேனலில் காட்ட போகிறோம். இதில் எதிராக உண்மைன்னு மக்கள் தான் பைத்தியமாக போகிறாங்க. நான் உண்மையாக சொல்கிறேன் சார், இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்க உண்மையிலே என்ன கொல்ல போகிறாங்கன்னு தான் நினச்சேன். அன்னைக்கு தலைவர் லஞ்சம் வாங்க போற விஷயத்தை மணிலால் வக்கீல் கிட்ட சொன்னது நான் தான். நீங்க எல்லாரும் சேர்ந்து அதை பெரிய நியூஸ் ஆகிட்டீங்க. நான் தான் சொன்னேன்னு தலைவருக்கு இப்பதான் தெரிஞ்சது. நான் உடனே தலைவரோட காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்டேன். அப்போ அவர் என் கிட்ட மணிலால் வக்கீலுக்கு இன்னொரு தகவல் சொல்ல சொன்னார். தலைவருக்காக ஒரு கொலை நடக்க போகுதுன்னு சொல்ல சொன்னார். வக்கீல் கிட்ட அதை சொன்னதும் என்னை அங்கிருந்து போகணும்னு சொல்லிட்டாரு. ஆனா அடுத்த நாள் சுகுமார் வந்து ஏறு, தலைவர் உன்ன கூட்டு வர சொன்னாரு. ஹலோ. என்ன சார்? விடுங்க என்ன, விடுங்க. என்ன பண்றீங்க? வேண்டாம் தூக்கடா. கண்டி தூங்குங்கடா. Thank you.
நீங்க அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அவங்க திரும்ப வந்தாங்க. சிவா, இது குளோரோஃபார்மோட ஆன்டிடோட். இது ஸ்மெல் பண்ண போதும், அவங்க உடனே எந்திரிச்சிரும். அங்க இருந்து அவங்க என்ன கொண்டு போனது தலைவரோட வீட்டுக்கு. வீட்டுக்கு வெளியே பிரச்சனை ஆரம்பிச்சதும் தலைவர் என்னை வெளியே வர சொன்னார். நான் வெறும் டூப்பு தான் சார், கொல்ல போற ஆளோட டூப்பு. டூப்பா? அதான், ஒரு ஆளை கொல்ல போறாங்க. அதே இடத்துல கண்டிப்பா ஒரு கொலை நடக்க போகுது, சந்தேகமே வேண்டாம். இது கண்டிப்பா நடக்கும். யாரு யாரை கொல்ல போறாங்க? அது யாருன்னு தெரியாது சார், பட் ஒன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும், வர 12ஆம் தேதி அது கண்டிப்பா நடக்கும். இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? தலைவரோட பிய வேலு என்னை தூக்கிட்டு போகும்போது மற்றவங்க கிட்ட சொல்லும் போது கேட்டேன். இந்த கொலை முடிஞ்சதும் எல்லாரும் ஊரை விட்டு போயிடணுமா. 13ஆம் தேதி ராத்திரி 2 மணி ட்ரெயினுக்கு எல்லாருக்கும் டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க. தலைவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் திரும்ப வரணும்னு சொல்லியிருக்காங்க. அஜய், நீ சுகுமார் ஏதாவது பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் குறிப்போம். சரி, சாக போற ஆள் யாருன்னு உனக்கு தெரியுமா? அது நீதான். உன்னை கொன்னுட்டு அந்த பழியை எங்க மேல சுமத்த பாக்குறான். தப்பிச்சு போகலான்னு முயற்சி பண்ணாத, எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவங்க விட மாட்டாங்க. எங்களை பார்த்த விஷயத்தையும் சொல்லாத. 12ஆம் தேதி நான் அங்க இருப்பேன், இதை கண்டிப்பா ஷூட் பண்ணுவேன். சென்னை கிளம்ப, நீ ஒண்ணு பயப்படாத, உனக்கு ஒண்ணு ஆகாத. அஜய் சார், இந்த வக்கீலுக்கு போன் பண்ணி நாளைக்கு வந்து நம்மளை பார்க்க சொல்லு. அவன் தானே ஆரம்பிச்சு வச்சான். ஹலோ மணி, நாளைக்கு மத்தியானம் உன்னை அர்ஜென்ட்டா பார்க்கணும். என்ன விஷயம் சொல்றேன். இந்த பிரச்சனையில இருந்து மீளறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு, நீ என் கூடயே இருக்கணும். ஓ ஷூர். நீ என்ன நினைக்கிற? இவன் அப்பா வீடா? அப்படியா? ம், அவன் நல்ல நடிகண்டா, சீரியல் ஆர்டிஸ்டோட ரொம்ப அற்புதமா எழுதி நடிச்சான். என்னது? டேய், அவனை நாம பிடிக்கல, பரதன் தான் அனுப்பி வச்சிருக்கான். நீ என்ன சொல்ற? பரதன் போட்டிருக்கிற பிளான்ல அடுத்த சீன் இது. இவன் இப்ப நம்ம கிட்ட சொன்ன கதையெல்லாம் நம்பி 12ஆம் தேதி நானும் ரேணுவும் அந்த கொலையை ஷூட் பண்றதுக்கு அங்க போவோம். அங்க பரதனும் லிங்கமோ அடியாளங்களோட இருப்பாங்க. காரணம், அங்க சாவ போறது நானும் ரேணுவும் தான். அதான் ஆக்சுவல் பிளான். டேய், இது உன் உயிருக்கே ஆபத்தான விஷயமா மாறும் போல இருக்க. எஸ், உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்கு நானும் ரேணுவும் என்ன வேணாலும் பண்ணுவோன்றது அவங்களுக்கு தெரியும். சோ நாங்க உயிரோட இருக்க கூடாது. எங்க ரெண்டு பேரையும் கொண்டுட்டு நாங்க இங்கே தப்பிச்சு போயிட்டோம்னு ஒரு கதையை உருவாக்குவாங்க. போலீஸும் மீடியாவும் அவங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க. இதை உடைக்கணும்னா வேற பிளானோட 12ஆம் தேதி நாங்க இருந்தாகணும், வேற வழி இல்லை. இதுல ஒண்ணு அவங்க மாட்டுவாங்க, இல்ல நாங்க காணாமே போயிடுவோம். இதுல நான் ஜெயிச்சுன்னா இது வரைக்கும் வந்த கெட்ட பேரெல்லாம் நம்ம மாத்திடலாம். அது மட்டும் இல்ல, நாட்டையும் பரதம் கிட்டது காப்பாத்திடலாம். தோத்துட்டா மரணம். ஆனா உலகத்துக்கு நாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு இருந்தோம் தெரியும். பன்னெண்டாம் தேதி சுகுமார் சொன்ன விஷயத்த என்ன ரிஸ்க் எடுத்தாலும் நம்ம ஷூட் பண்ணி ஆகணும். இதுல கொடுமை என்ன தெரியுமா? இப்ப நம்ம என்ன எக்ஸ்க்ளூசிவ் பண்ணாலும் எந்த சேனல் காரணம் வாங்க மாட்டான். ஏன் இவன் கூட வாங்க மாட்டான்? இப்ப என்னோட ஒரு குட்டி சேனல், இதை வேற ஏதாவது ஒரு பெரிய சேனல் கொடுக்கறதா இருந்தா முன்னாடியே சொல்லிடுங்க. மறுபடியும் மறுபடியும் ஏமாற வேணாம் பாரு. அப்புறம் இதை ஷூட் பண்றதுக்கு நான் மட்டும் தான் போறேன். நான் வந்தா என்ன? சின்ன கேப் கிடைச்சாலும் கேமராமேன் வேணு கூட ரேணுன்னு சைன் ஆஃப் பண்றதுக்கா? வேண்டாம். இது நானும் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. நான் வருவேன், நான் கண்டிப்பா வந்தே தேருவேன். நீ கிளம்பு, நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும். ரெண்டு மூணு நாள் நானும் பொறுத்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப ஓவரா பண்றாரு. என்கிட்ட பாசம் எல்லாம் ஒண்ணு காட்ட வேண்டாம், அந்த ஆசையும் எனக்கு இல்ல. அதுக்கான அருகதி உனக்கு இல்ல. உண்மை என்னன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டியவரே இது வரைக்கும் கேக்குறதுக்கு தயாரா இல்ல. ஏய், உன் ஃபிளாஷ்பேக் எல்லாம் கேட்க எனக்கு டைம் இல்ல. எனக்கும் தான் ரேனோ. இந்த பிரச்சனையில நானும் இன்வால்வ் ஆயிருக்கேன். என்ன சொன்னாலும் என்னால இதுல இருந்து விலகி போக முடியாது. உன் உயிரை காப்பாத்துறதுக்கு தான் இப்படி பண்றான். கொஞ்ச நாள் அது உன்னை காதலிச்சு தொலைச்சானே, அதனாலதான் அவங்க தனியாளா போய் உனக்காக சாக போறான். என்ன? ஒண்ணு இல்ல. சொல்லுங்க ரிஷி,
எனக்கு தெரியாம என்ன நடக்க போதே சாக போறது அந்த சுகுமார் இல்ல நீயும் வேணும்னா இப்போ உனக்கு போக தோணுதா இந்த உண்மை தெரிஞ்சு நான் கூட போலனா அப்புறம் நான் இருக்கறதே வேஸ்ட் இவ்ளோ நாளா நேரம் கிடைக்கும் போது அந்த உண்மையை சொல்லலாம்னு இருந்தேன் வேணு கூட ஸ்டோரி பண்றதுக்கு நான் வந்ததும் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்ங்கிறதுக்காக தான் ஒருவேளை அந்த உண்மையை சொல்ல வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சுனா அதனால தான் இப்ப சொல்றேன் நான் உங்க யாரையுமே சீட் பண்ணல அன்னைக்கு போலீஸ்க்கு பயந்து டேப்பை என் கையில கொடுத்து வேணு என்ன கார்ல அனுப்பி வச்சாரு நான் நம்மளோட ஸ்டுடியோக்கு தான் சாரி உங்களோட ஸ்டுடியோக்கு தான் வந்துட்டு இருந்தேன் அண்ணா அஜய் சீக்கிரமா போ மணி 9 கால் ஆயிடுச்சு எடிட் பண்ணி 10 மணிக்கு எல்லாம் ஏர்ல அனுப்பணும் நீங்க தைரியமா இருங்க 10 நிமிஷத்துல மங்க போயிடலாம் மணி சக்சஸ் நான் ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்டுடியோக்கு தான் போயிட்டு இருக்கேன் எனக்கு தெரியும் ரேனோ நானும் அங்க பக்கத்துல தான் இருந்தேன் ஆனா இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு வேணுவே போலீஸ் புடிச்சிட்டாங்க ஐயோ போலீஸ் எப்ப வேணாலும் உன்னிய புடிக்கலாம் ஐயோ கடவுளே நான் உனக்கு பின்னாடி தான் இருக்க பிளாக் இனோவா வண்டியை நிறுத்திட்டு வேகமா வந்து என் கார்ல ஏறிக்க அதான் உனக்கு சேஃப் அஜய் வண்டியை நிறுத்து மேடம் ஆனா நம்ம நீ வண்டியை நிறுத்து சீக்கிரம் ஏறு மணி பாஸ்டா போ 10 மணிக்கு எல்லாம் ஏர்ல போய் ஆகணும் என்கிட்ட சம்பளத்தை வாங்கிட்டு NBA சேனலுக்காக வேலை பாக்குறியா சார் நான் இப்ப உங்க ஸ்டாஃப் இல்லையே 5 நாளைக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிட்டேன்ல அப்படி ஒரு ரெசிக்னேஷன் எனக்கு கிடைக்கும் இல்ல அப்படி கிடைச்சிருந்தா அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டேன் மணி வண்டி நிறுத்து நான் இறங்கணும் அவன் நிறுத்த மாட்டான் நிறுத்து நான் வை நீங்க ஷூட் பண்ண ஃபுட்டேஜ் அந்த பரதன் கைக்கே போய்டும் வண்டி நேரா ஸ்டுடியோக்கு விடு இந்த ஸ்டோரிய பாரத் விஷனுக்கு தரதா சொல்லி இவன் எங்க கிட்ட 2 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கான் அப்புறம் எப்படி இது NBA ஓட லான்ச்சிங் ஸ்டோரி ஆகும் இதெல்லாம் ஏன் தப்பு தான் சார் இவ NBA க்கு கொண்டு போய் கொடுப்பான்னு எனக்கே தெரியும் அந்த பணத்தை நான் தந்தறேன் சார் அதுவும் இன்னிக்கே சார் ப்ளீஸ் டேய் அத முடிஞ்சு போன டீல் அத பத்தி நீ ஒண்ணும் பேசவேண்டாம் சார் ஆனா இப்ப பணம் மட்டும் பிரச்சனை இல்ல நீ இந்த நியூஸோட திரும்பி வரும்போது உன்னோட ஜூனியர் ரிப்போர்ட்டர் போஸ்ட் இவன் கேட்டுகிட்டதால அதுக்கு பதிலா உன்ன சீனியர் ரிப்போர்ட்டர் ஆக்குறதா சொன்னேன் மணி எனக்கு இவங்களோட எந்த போஸ்டிங்கும் வேண்டாம் நீ அந்த ஃபுட்டேஜ் வாங்கி தா இல்ல அது இந்த ஸ்டோரி NBA ல தான் வரும். ஏய் தர முடியாத ரேணுகா. எந்த சேனல்ல வேணுனாலும் வரலாம். NBA ல மட்டும் வர கூடாது. இந்த பாரத் விஷன்ல ரிஷி வேண்டான்னு சொல்லிட்டு போன சேர்ல தான் நான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கறப்போ இவ்ளோ பிரபலமான ஒரு ஸ்டோரியை ரிஷி லான்ச் பண்ணானா என்ன ஆகும்? என்னால அதை தாங்கிக்க முடியாது. மணி இது உங்களுக்கு ஒரு சேனல் வார் தான். ஆனா என்னோட நம்பிக்கை லைஃப் எல்லாமே இதல தான் இருக்கு. மணி ப்ளீஸ் நாளைக்கு எனக்கு வேணுக்கு கல்யாணம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சார் ப்ளீஸ் இனிமே நீ எதுவும் பேசாத. ஓகே உன்னோட சம்மதம் இல்லாம நான் இத டெலிகாஸ்ட் பண்ண மாட்டேன் போதுமா ஆனா இத NBA டெலிகாஸ்ட் பண்ணாம இருக்க நான் ஒன்னு பண்ணுவேன் சிம்பிள் பரதன் சாரியே கூப்பிட்டு இந்த ஃபுட்டேஜ் அவர்கிட்ட கொடுத்து அப்புறம் NBA சேனல் ரிஷியோட கனவா மட்டும் தான் இருக்கும் அது மட்டும் இல்ல வேணு வேற போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கான் இது பரதன் சார் கிட்ட கிடைச்சிருச்சுனா ஒன்னாலுமே யோசிச்சு பாரு ரேணு உனக்கு நிறைய டைம் இருக்கு அந்த பரதன் இந்த போன் கால் அட்டெண்ட் பண்ற வரைக்கும் சார் 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 ப்ளீஸ் நான் வேணா உங்க காலை பிடிக்கிறேன் இது இது ரேணுவோட லைஃபை பாதிக்கும் சார் ஹலோ பரதன் சார் தானே ஆமா பரதன் தான் சார் அந்த ஒரே ராத்திரியில நான் ஆதி ஆயிட்டேன் ஒரு குழஞ்சு போயிட்டேன் அதுக்கப்புறம் பாரத விஷனை தவிர எனக்கு வேற வழியே இல்லாம போயிடுச்சு ரேணு இந்த 5 வருஷமா நீ இத காட் நான் இத வேணு கிட்ட சொல்லியாகணும் ரிஷி வேண்டாம் ரேணு அவனுக்கு இது தெரிஞ்சாகணும் இப்போ இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சா என்ன கூட கூட்டிட்டு போக மாட்டாரு வேணுவோட மனசு என்னன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் ப்ளீஸ் சொல்ல வேண்டாம் சரி
பெரிய சதி ஆலோசனை போல இருக்கு. நம்மளுக்கு திருப்பி ஆப்படிக்கிறதுக்கு பிளான் பண்றாலோ என்னவோ. டேய் ஒருத்தங்களை இந்த அளவுக்கு கேவலமா பேசக்கூடாது. அது சரி, நீ அவ சைடா என் சைடா? நீ இருக்கணும்னு சொன்னதுக்கு காரணமே இதுதான். ஏ வக்கீலே, உயிர் போனாலும் இந்த ஸ்டோரியை கவர் பண்ணி அவன் அடம்பிடிக்கிறான் உன் கசன். நான் எவ்வளவு சொல்லிட்டு கேட்கல, நீ அதை சொல்லி பாரு. வேணு, இதை தவிர வேற வழியே இல்லை. வேற வழி இருந்தா நீங்களே சொல்லுங்க. மணி, வேணுவே சொல்லட்டும். இன்னைக்கு தேதி 10, நாளைக்கு 12. என்னையை வெளியும் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்கன்றத லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஷூட் பண்ணாதான் பரதனையும் லிங்கத்தையும் கையும் களவுமா பிடிக்க முடியும். ஆனா யாரு எப்படி ஷூட் பண்றது? போன தடவை மாதிரி கிளப் ஹவுஸ்லயோ வெளியவோ கேமரா வச்சு நாம ஷூட் பண்ண முடியாது. அப்புறம் வா சொல்றேன். 500 meters, அதாவது கிளப் ஹவுஸ்ல இருந்து 1/2 kilometer தூரத்துல இருக்கிற ஸ்டேடியத்துல பெவிலியன்ல டெலிஸ்கோபிக் லென்ஸ் இருக்கிற கேமராவை அங்க செட் பண்ணணும். ரிஷியோட கேமரா க்ரூ அதை ஆபரேட் பண்ணணும். சுகுமார கொலை பண்றதா நாடகமான கிளப் ஹவுஸ்க்கு நானும் இவ்வளவும் 12ஆம் தேதி கரெக்ட் டைம்க்கு அங்க இருப்போம். நாங்களா மாட்டிக்குவோம், சின்னதா ஒரு அடிதடி, என்னால முடிஞ்ச அளவுக்கு சின்னதா ஒரு பிரச்சனை பண்ணுவோம், ஆனா ரொம்ப நேரம் தாங்காது. பரதனும் லிங்கமும் அங்க வந்தா கண்டிப்பா 2-3 பஞ்ச் டயலாக் இருக்கும். அதோட ஆடியோ, அதுக்கான வாய்ஸ் ரெக்கார்டர் என் பாக்கெட்ல இருக்கும். தேவையான அளவு ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் நீ அஜயும் அங்க வந்துடணும். எப்பா லேட் பண்ணிடாத, உயிர் பிரச்சனை. வந்துருவோம் சார். எனக்கு ஒரு விஷயத்துல பயம் இருக்கு. பயம் இருக்கிறவங்க யாரும் வர வேணாம், அதை முதல்ல சொன்னல. அவ சொல்ல வரது சொல்லட்டும். அதுக்கு ஒரே இந்த ஸ்டோரி தான் என் சேனல் கிடைச்ச ஒரே ஆயுதம். இத வச்சு என்ன பிளான் பண்ணிருக்க தெரியுமா? எக்ஸ்க்ளூசிவ் நடப்பது எக்ஸ்க்ளூசிவ். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போட ஓ ஃப்ரெண்ட்ஷிப் போல எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? எல்லாமே நஷ்டம் தானே. இந்த ஸ்டோரி என் சேனல்ல தான் வந்தாகணும். அப்படி வரலனா? அப்படி வரலனா? வரலனா நீ என்னோட ஃப்ரெண்டாவே நினைக்க வேண்டாம். சரி, இப்பவே கட் பண்ணிக்கலாம். இனி நீ என்னோட ஃப்ரெண்டே கிடையாது. அஜய் வண்டி ஓடு. ரிஷி என்னடா சொன்னா புரியாதா? இந்தாங்க நீங்களே ஓட்டிட்டு போங்க. ரிஷி, ரிஷி ப்ளீஸ். என்னடி சீனை போடுறியா? இங்க எல்லாருமே சுயநலக்காரங்க தான். ஒன்ன மறுபடியும் நம்பி ஏமாறன தயாரா இல்ல. என்னடி ஆபரேஷன் கவர் பண்றதுக்கு இந்த அஜய் போதும். ஏ வக்கீல், இன்னும் ஒரு நாள் தான் பாக்கி. நாளைக்கு ராத்திரி நானும் இவ்வளவு அந்த ஸ்டேடியத்து கேமரா பிக்ஸ் பண்ண போறோம். எந்த 2 சேனல்ஸ் ஆட் பண்ண போதும் டிசைட் பண்ணிட்டு எனக்கு போன் பண்ணு. ஓகே. ஸ்டேடியத்தோட நார்த் கேட் பக்கத்தில் எங்கேயாவது ஒரு ஓரமாக வண்டி நிறுத்த. இருட்டதுக்கு அப்புறம் நாங்கள் 2 பேர் அங்கே வரோம். ஓகே. அஜய் சார், நீ இங்க இருக்காத, கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, வேற எங்கயாவது போயிரு, நான் கால் பண்ண. சரிங்க சார். ஓகே ஓகே. We'll be right back.
இதுதான் ஃபீல் லிமிட். என்ன ஆனாலும் இந்த லிமிட் தாண்டி போக கூடாது. லிமிட் தாண்டி போனா என்ன நடந்தாலும் இது கவர் ஆகாது. தெரியும்டி. பரதன் எப்படி இங்க? ரிஷியோட வேலைதான். நம்ம வரதை அவன் தான் சொல்லியிருப்பான். பண்ணும் இங்கிருந்து போய் மெனு நாளைக்கு இல்ல, இன்னைக்கு. இன்னைக்கு தான் நடக்க போகுது. கேமரா போயிடுச்சு, ஷூட் பண்ண முடியலன்னா அப்புறம் எப்படி? என்ன ஆனாலும் நீ சாவ மாட்டேன், உயிரோட இருப்ப, போதுமா? அங்க நின்னு அவங்கிட்ட மாட்டுவேன் கூட. வரை தர்தனம் பிடிச்ச எனக்கு ரொம்ப அவசரமா செத்தே ஆகணும் சார், அதனால இன்னைக்கே இங்க வந்துட்டேன். உங்க கேமரா தான் எல்லாம் உடஞ்சி போச்சு, அப்புறம் எப்படி ஷூட் பண்ணுவீங்க, எப்படி மக்களுக்கு காட்டுவீங்க? பாடியில ஒரு கீறல் கூட விழக்கூடாது, ரெண்டு பேரையும் கட்டி தொங்க விடணும். ஆனா அது கொலை இல்ல, தற்கொலை.
மூணு நாலு கேமரா எல்லாம் வச்சு ஷூட் பண்ண நீ யாரு? பிசி ஸ்ரீராமா. நீ என்ன பிளான் பண்ணாலும் சரிடா, உண்மை எண்ணிக்க சாகாது, நான் சாகவும் விட மாட்டேன். என்னடா பாக்குற? எங்கடா உங்க ஆளுங்கலாம் சாட்சிக்கு ரெண்டு மூணு சேனல்ஸ்? எல்லாருமா சேர்ந்து எங்க வாழ்க்கையை அப்படியே அழிச்சிடலாம்னு நினைச்சீங்கல்ல? இவனை ஒண்ணும் செய்யாம விட்டப்பவே நீ கண்டிப்பா வருவேன்னு எனக்கு தெரியும். சும்மா டயலாக் பேசிட்டு இருக்காத, வர சொல்றான். அவன் உன்ன முன்னாடி அனுப்பிட்டு எங்க தைரியம் இல்லாம ஒளிஞ்சுகிட்டு இருக்கான், கூப்பிடுறான். வச்சனா என்ன வேணும்? நல்லா இருக்கியா? ரெண்டு பேரும் ஜோடியா வந்திருக்கீங்க. வேணு மணி கூட இவங்க கிட்ட தான் மாட்டி இருக்கான். போன் அடிக்கிற சத்தம் எனக்கு கேடிச்சு, அவன் இங்க தான் இருக்கான். ஏய் வக்கீலே, ஆம்பள மாதிரி தைரியமா வெளிய வர பண்ணி. சரி வாங்க, நாளையில இருந்து இவங்களை பார்க்க முடியாது, கடைசியா இவங்களை பாத்துக்குங்க. பொறுதேசி, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி பஞ்ச் டயலாக் எல்லாம் என்னால பேச முடியாது. ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் போயிடுறேன். இது பழிவாங்கிற நடவடிக்கை இல்ல, இருந்தா எனக்கு அதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்கும். இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. எனக்கும் முதலமைச்சராய் நாலு காசு சம்பாதிக்கணுமே. அதிகாரத்துல இருக்கிறவங்க நாலு காசு சம்பாதிச்ச இவன மாதிரி மீடியாக்காரங்களுக்கு பொறுக்காது. உடனே தூக்கிட்டு வந்துருவானுங்க கேமராவை. இதுதான் உங்களுக்கான தண்டனையே. இத பாரு, அதிகாரமும் பணமும் இருக்கிறவங்க கூட மோதினா என்ன ஆகும்னு உங்க சாவோட எல்லாருக்கும் தெரியட்டும். தூக்கிடலாமா? அப்போ கடைசியா சொல்றதுக்கு உங்களுக்கு எதுவும் இல்ல? இல்ல எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா இவளுக்கு எதுவும் சொல்லணுமா? கடைசியா சைன் ஆஃப் பண்ணிக்கோ, சாவு போறல்ல. எங்க வேணாலும் பார்த்து சொல்லு. சம்பவ இடத்தில் இருந்த கேமராமேன் வேணுவுடன் ரேணுகா. திரும்பவும் கேமராவா? லிங்கம், ஸ்டேடியத்துல எங்காவது கேமரா வச்சிருக்க போறாங்க, இடத்தை எடுத்து உடைக்க சொல்லி அவங்க ஆளுங்கிட்ட. நீங்க ஏன் சார் பயப்படுறீங்க? இதெல்லாம் இவன் தப்பிக்கிறதுக்காக போடுற சீனு சார். தூக்கட ரெண்டு பேரையும். மச்சி, நாங்க லேட்டா வரலையே. பெர்ஃபெக்ட் டைம். பத்திரிக்காரனுடைய பவர் என்னன்னு தெரியணும். உனக்கு நல்லா பாரு, கண்ணை திறந்து பாரு. கணக்கு தெரிஞ்ச கேமரா கவுண்ட் பண்ண. ரெண்டு மூணு சேனல் இல்ல, NBI மட்டும்தான். அதுக்கு காரணம் இது இவனுடைய சேனலுடைய எக்ஸ்க்ளூசிவ். அரஸ்து வக்கீல, ரிஷி கோச்சிக்கிட்டு போனப்ப நீ என்ன நினைச்ச? நாங்க சண்டை போட்டுக்கிட்டோம்னா
உங்க எல்லாரையும் ஒட்டுமொத்தமா பிடிக்கிறதுக்கு நாங்க ரெண்டு பேரும் ஆடின நாடகம்டாது. முன்னாடி நீ இவ்வளவு பிளே பண்ணி நான் ஷூட் பண்ணத பாரதி விஷன் கொடுத்தல அப்பவே நினைச்சேன் நீ தான்டா கல்பிரட் இவனோட பினாமி. நாலு சாத்து சாத்துறீங்களா? இங்க இருந்து போன அப்புறம் முடியாது. அடிக்கிறதுல நம்ம வேலை இல்லை சார். ஆனா நான் அடிக்கணும். இங்க வாடி தந்தி இத்தனை கேமரா உன சுத்தி வச்சோம் எங்க கேமரா வைக்கலையோ அந்த இடத்தை பார்த்து கரெக்டா சைன் ஆஃப் பண்ண லூஸ் வா அங்க பார்த்து சைன் ஆஃப் பண்ண ரெடி. கேமராமேன் வேணுவுடன் ரேணுகா. கேமராமேன் வேணுவுடன் இனி என்றும் ரேணுகா.